நான் லாஸ்ட் வீக்ல நிப்பாட்டினிடத்துல இருந்து இன்றைய தொடங்குவோம். சாரி, ஃபண்ட்ஸ் சம்பந்தமா பார்த்தோம். இன்றைக்கு நாங்க பார்க்க போற விடயம் வந்து பென்ஷன் ஃபண்ட்ன்ற இடத்துல தான் பார்க்கணும். ஓய்வூதிய நிதி அல்லது ஓய்வூதிய நிதிகள், பென்ஷன் ஃபண்ட். ஓய்வூதிய நிதிகளை பொதுவாக நிறுவனம் மற்றும் அதன் ஊழியர்களுக்கான ஒருவித நிதி இடைத்தரகர்களால் நடத்தப்படுகின்றன. இருப்பினும் சில பெரிய நிறுவனங்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியை நிறுவனத்திலேயே இயக்குகின்றன. என்னண்டா, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், ஒரு ஆள் ரிட்டையர் பண்ண பிறகு ரிட்டையர் பண்ண பிறகு இந்த அவருடைய அந்த ரிட்டையர் பண்ண புற உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி முதலாளியும் அதாவது வேலை வழங்குனரும் தொழிலாளியும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கண்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஃபண்டை ஒரு இந்த தொகையை கலெக்ட் பண்ணி அந்த ஓய்வு பெறுற நேரம் அந்த தொகை வழங்கப்படும். முதலாளி மற்றும் ஊழியர்கள் பங்களிக்கப்பட்ட ஊழியர்களின் ஓய்வூதிய நிதிகளின் முதலீட்டை எளிதாக்குவதற்கு நிறுவப்பட்ட நிதி. அதாவது என்ன நடக்கும் என்றால், கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும். ஒன்று ஊழியர் கண்ட்ரிபியூட் பண்ணுவார், அடுத்தது முதலாளி கண்ட்ரிபியூட் பண்ணுவார். ரெண்டு பேர்டையும் கண்ட்ரிபியூஷன் ஒரு இடத்துல சேர்க்கப்படும். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில இந்த பென்ஷன் ஃபண்டை பொறுத்தவரையில ரெண்டு முக்கியமான ஃபண்ட் இருக்குது. ஒன்று இபிஎஃப், எம்ப்ளாயிஸ் ப்ரொவிடன்ட் ஃபண்ட், ஊழியர் சேமலாப நிதியம். அதே போல எம்ப்ளாயி ட்ரஸ்ட் ஃபண்ட், ஊழியர் நம்பிக்கை நிதியம். இந்த ரெண்டு நிதியங்களையும் பொறுத்தவரையில, ஊழியர் சேமலாப நிதியத்தை பொறுத்தவரையில முதலாளியும் தொழிலாளியும் கட்டாயம் பங்களிப்பு செய்ய வேண்டும். பங்களிப்பு செய்கின்ற போது ஓய்வூதியத்தின் பின்னர் அதனை 55 வயதை தாண்டியதன் பின்னர் அவர் தொழிலிருந்து நின்றாரானால் அந்த தொகையை திருப்பி பெற்றுக் கொள்ளலாம். பெண்களை பொறுத்தவரையில் இந்த வயதெல்லை 50 காணப்படுகின்றது. ஓய்வூதிய நிதி என்பது ஒரு பொதுவான சொத்து குழாமாகும். இது நீண்ட காலத்திற்கு நிலையான வளர்ச்சியை உருவாக்குவதற்கும், ஊழியர்கள் தங்கள் பணி ஆண்டுகளின் முடிவை எட்டும் போது மற்றும் ஓய்வூதியத்தை தொடங்கும் போது அவர்களுக்கு ஓய்வூதியங்கள் வழங்கப்படும். ஓய்வூதியத்தை பொறுத்தவரையில ஒரு ஆள் வந்து 18 இயர்ஸ்ல அவர் ஜாயின் பண்ணார்னா 55 இயர்ஸ்ல அவர் ரிட்டையர் பண்றா, பெரிய ஒரு காலம் அவர் ஒர்க் பண்ணுவார், கிட்டத்தட்ட 37 இயர்ஸ் ஒர்க் பண்ணுவார். அதே நேரம் அல்லது லேடிஸை பொறுத்தவரையில 50 இயர்ஸ்ல ஓய்வு பெறாங்கன்னா கிட்டத்தட்ட 32 இயர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப அவங்களோட இந்த அவங்க கண்ட்ரிபியூட் பண்ற நிதி எல்லாம் வந்து லாங் டேர்முக்கு ஒரு சேவிங் ஆயிக்கும். ஆகவேதான் அந்த நீண்ட கால சொத்துக்கள்ல, நீண்ட கால நிதி சொத்துக்கள்ல அது முதலீடுபடும். ஓய்வூதிய நிதி என்பது ஒரு பொதுவான சொத்து குழாமாகும். இது நீண்ட காலத்திற்கு நிலையான வளர்ச்சியை உருவாக்குவதற்கும், ஊழியர்கள் தங்கள் பணி ஆண்டுகளின் முடிவை எட்டும் போது மற்றும் ஓய்வூதியத்தை தொடங்கும் போது அவர்களுக்கு ஓய்வூதியங்களை வழங்குவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு நிதியமாக இது காணப்படுகின்றது. ஆகவே ரெண்டு ஃபண்ட் இருக்குது, ஒன்று எம்ப்ளாயிஸ் ட்ரஸ்ட் ஃபண்ட், எம்ப்ளாயிஸ் ப்ரொவிடன்ட் ஃபண்ட். இந்த ரெண்டையும் பொறுத்த வரையில அதை கிளைம் பண்ற நேரம் சில சில வித்தியாசங்கள் இருக்குது. எனினும் இந்த எம்ப்ளாயிஸ் ப்ரொவிடன்ட் ஃபண்டை பொறுத்த வரையில லேடிஸ்க்கு 50 ஜென்ஸுக்கு 55 இயர்ஸ்ல இருந்தாலும் அந்த விட்ரா பண்ணலாம். ஆனால் அந்த இவங்களுக்கு 30% சில முக்கிய நோக்கங்களுக்காக வேண்டி விட்ரா பண்ணலாம். இங்க அந்த விடயங்கள் முக்கியம் அல்ல. இந்த ஃபண்ட் என்னன்றதுதான் இந்த இடத்துல முக்கியம். இதைத்தான் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஓய்வூதிய நிதிகள் பொதுவாக நிறுவனம் மற்றும் அதன் ஊழியர்களுக்கான ஒருவித நிதி இடைத்தரகர்களால் நடத்தப்படுகின்றன. இருப்பினும் சில பெரிய நிறுவனங்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியை நிறுவனத்திலேயே இயக்குகின்றன. சில பெரிய மல்டி பில்லியன் அல்லது பெரிய கம்பெனிகளை பொறுத்த வரையில அவங்க அவங்களோட ஓய்வூதிய நிதியத்தை முகாமே செய்வாங்க. நிறைய இந்த இலங்கையில கூட நிறைய பேங்குகள் வந்து என்ன செய்யும்னா, வங்கிகள் தன்ன ஊழியர்களிட மூல இந்த இபிஎஃப் அவங்களே மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க வந்து
பொதுவான அந்த இபிஎஃப் ஃபண்ட் இலங்கை மத்திய வங்கியிலே முகாமை செய்யப்படும் அந்த பங்கு அந்த இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. இதை பொறுத்தவரையில இலங்கை மத்திய வங்கி ஊழியர் சேமிப்பு நிதியின் கஸ்டோடிய பால் அதை மேனேஜ் பண்ற வேலையை தான் செய்வாங்க. ஆனா இதுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலையை பொறுத்தவரையில லேபர் டிபார்ட்மெண்ட் தான் அந்த பார்ட்டை செய்யும். ஆகவே ரெண்டு பார்ட் இங்கு பிரிக்கப்பட்டிருக்கு. லேபர் டிபார்ட்மெண்ட் கீழால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட் வரும். அதே நேரம் அவனோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையில அதை ஃபண்ட் மேனேஜ் பண்றது, அதை இன்வெஸ்ட் பண்றது, அதன் மூலம் லாபம் உழைக்கிறது, இந்த விடயங்களை பொறுத்தவரையில இந்த ரோலை பொறுத்தவரையில சென்ட்ரல் பேங்க் தான் அந்த ரோலை, சென்ட்ரல் பேங்க்ல எம்ப்ளாயிஸ் ப்ரொவிடன்ட் ஃபண்ட்ன்ற அந்த டிபார்ட்மெண்ட் இந்த ரோலை பிளே பண்ணும். ஆகவே இது ரெண்டா பார்க்கலாம். இது பொது நிதிக்கு பொதுவாக இபிஎஃப் சென்ட்ரல் பேங்கிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அந்த நிதிக்கு கண்ட்ரிபியூட் பண்றது. மற்றது வந்து இந்த தங்களோட நிறுவனங்களே தங்களோட ஊழியர்களோட இந்த ஓய்வூதியத்தை முகாமே செய்கிறது. ஓய்வூதிய நிதிகள் ஒப்பீட்டளவில் பெரிய அளவிலான மூலதனத்தை கட்டுப்படுத்துகின்றன மற்றும் பல நாடுகளில் மிகப்பெரிய நிறுவன முதலீட்டாளர்களை குறிக்கின்றன. இலங்கையிலையும் இபிஎஃப் பொறுத்தவரையில மோர் தேன் 3 trillion நான் நினைக்கிறேன். 3 trillion மிகப்பெரிய ஒரு ஃபண்ட், 3 trillion அளவு மோதன் சொல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனா 3 trillion அளவு ஒரு பெரிய ஃபண்ட், இலங்கையில் உள்ள ஆகப்பெரிய ஒரு ஃபண்ட் வந்து இபிஎஃப் நிதியமா இருக்குது. இது நாட்டு பொருளாதாரத்திலையும் முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும். ஏன்னா இதன் முதலீடுகள் நாட்டு நிதி மூலதன சந்தையில ஒரு பெரிய செல்வாக்க செலுத்தத்தை நாம் காணலாம். ஆகவே ஓய்வூதிய நிதிகள் ஒப்பீட்டளவுல பெரிய அளவிலான ஒரு நிதியாக காணப்படுகிறது. இது நிறைய நாடுகள்ல இந்த ஓய்வூதிய நிதி பெரிய ஒரு ரோலை பிளே பண்ணுது. டிஃபைன் கண்ட்ரிபியூஷன் பிளான். நீங்க இப்ப ஓய்வூதிய நிதியம் பார்த்தோம்னாங்க, அதே பிறகு அந்த ஓய்வூதிய நிதியத்தை பொறுத்த வரையில இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று டிஃபைன் கண்ட்ரிபியூஷன் பிளான், மற்ற வந்து டிஃபைன் பெனிஃபிட் பிளான். இந்த விடயம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஓய்வூதிய திட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நிறுவனத்தால் பணியாளர் நலனுக்காக குறிப்பிட்ட தொகை அல்லது பண அவரது சம்பளத்திட ஒரு குறிப்பிட்ட வீதம் ஒதுக்கப்படும். இது வந்து டிஃபைன்ட் கண்ட்ரிபியூஷன். கண்ட்ரிபியூஷன் அதாவது எவ்வளவு கட்டணும்ன்றது இங்க டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குது, வரையறுக்கப்பட்டிருக்குது. வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு, ஒரு ஆள் இபிஎஃப் கட்டுற நேரம் முதலாளி 12% கட்ட வேணும், தொழிலாளியை பொறுத்தவரையில 6% 8% கட்டணும், டோட்டலா 20%. இது மெண்டட்டரி, கட்டாயம் இந்த தொகை கட்ட வேண்டும், இந்த தொகையை கட்ட வேண்டும். இது கூடுதலாக எவ்வளவு கட்டலாம், ஆனால் குறைய கட்ட முடியாது. கூடுதலா எவ்வளவு கட்டலாம், குறைய கட்ட முடியாது. இந்த இத நிதிய திருப்பி எப்படி பெற்றுக்கோறதுன்றதுக்கு கட்டுப்பாடுகள் காணப்படுது. நான் சின்ன மாதிரி 50 years அல்லது லேடிஸை பொறுத்த வரையில 50 years, ஜென்ஸை பொறுத்த வரையில 55 years அந்த நிறுவனத்திலிருந்து அவங்க விலகிக்கணும். அதே நேரம் நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஓய்வூதிய ஜாப் கொண்டு போனா, கவர்மெண்ட் பென்ஷன் ஜாப் கொண்டு போனா, அவங்க அதை திரும்ப மீள பெறலாம். கவர்மெண்ட் ஜாப்புக்கு போற நேரம் திரும்ப மீள பெறலாம் அல்லது மீள பெற அதற்கு இந்த குறிப்பிட்ட வயதை அடையும் வரை இருக்க வேண்டும். அல்லது நீங்க மைக்ரேட் பண்றீங்கன்றா, ஒரு ஆள் இந்த நாட்டை விட்டு வெளிநாடு போறாரு, அந்த நாட்டு இந்த மைக்ரேஷன்ல போறீங்கன்றா உங்களோட இபிஎஃப் எடுக்கலாம். இல்லாவிட்டால் யாருக்கும் அவங்களோட இபிஎஃப் எடுக்க முடியாது அந்த வயதில்லை வர. ஓய்வு பெற்றவுடன் இந்த திட்டம் இறுதியில் ஊழியருக்கு எவ்வளவு தரும் என்பதை அறிய வழி இல்லை. இந்த கண்ட்ரிபியூட்டரி பென்ஷன் பிளானை பொறுத்தவரையில நாங்க பென்ஷன் ஆனப்புறம் எனக்கு எவ்வளவு கிடைக்கும்ன்றதுக்கு எனக்கு தெரிய ஒரு உத்தரவாதம் இல்லை, அறிய வழி இல்லைன்றதை விட நோ கேரண்டீட், இவ்வளவுதான் உங்களுக்கு தரப்படும்ன்றது. எவ்வளவு ஏன் பண்றோம் அதை வச்சு அந்த தொகையை தான் கொடுப்பாங்க. ஆகவே இங்க இதுல விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், ரிட்டையர்மெண்ட் பிறகு உங்களுக்கு எவ்வளவு தரப்படும் என்பதற்கான இது இந்த ஒரு உறுதி இல்லை அல்லது கரண்டி இல்லை. ஆனால் உங்களுக்கு உழைத்த லாபமும் நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணதும் சேர்த்து தரப்படும். ஆனால் இதுதான் டிஃபைன் கண்ட்ரிபியூட்டரி பிளான் என்று சொல்றது. பங்களித்த தொகை நிலையானது ஆனால் நன்மை நிலையானது இல்லை, உங்களோட பெனிஃபிட் எவ்வளவுன்றது நிலையானது இல்லைங்க. அடுத்தது டிஃபைன் பெனிஃபிட் பிளான்.
இந்த இடத்தை பொறுத்த வரையில நீங்க இதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ன்றது டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குது. நீங்க எவ்வளவு கண்ட்ரிபியூட் பண்ணன்றத விட உங்களுக்கு எவ்வளவு தரப்படும் என்பது டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குது. இங்க இந்த டிஃபைன் பண்ற நேரம் என்ன விடயங்களை கருத்தில் கொள்வார்கள் என்பது முக்கியம். சம்பள வரலாறு மற்றும் வேலை வாய்ப்பு காலம் போன்ற காரணிகளை பயன்படுத்தி ஒரு சூத்திரத்தின் அடிப்படையில் பணியாளர் சலுகைகள் வழங்கப்படும் ஒரு முதலாளி நிதியளிக்கும் ஓய்வூதிய திட்டம், முதலீட்டு ஆபத்து மற்றும் முதலீடுகளின் பட்டியல் முகாமை ஆகியவை நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இங்க என்னண்டா அங்க வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் வந்தா அது மெம்பரு தான் போகும். இதுல வந்து லாஸ் வந்தா மெம்பர்ஸ் போக மாட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு தாரன்றது ஏதோ ஒரு பேசிஸ்ல அது டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குது, வரையறுக்கப்பட்டிருக்குது. ஆகவே அந்த தொகை கிடைக்கும். முதலீட்டு ஆபத்து மற்றும் முதலீடுகள் பட்டியல் முகாமை ஆகியவற்றை நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. ஆகியவை நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. ஃபண்ட் அபராதம் இன்றி இந்த நிதியை எப்போது எப்படி திரும்ப பெறலாம் என்பதற்கு கட்டுப்பாடுகள் உள்ளன. அதே மாதிரிதான் எப்ப பெறலும் என்னென்ன சந்தர்ப்பத்துல பெறலும் அந்த பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. அதுக்கு வரையறுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் காணப்படுது. எம்ப்ளாயி பணியாளர்களின் ஓய்வூதியத்துக்கு நிதி அளிப்பதற்காக முதலீடுகளின் வருமான பற்றாக்குறையை ஏற்படுத்தினால் நிறுவனங்களின் வருவாயிலிருந்து செலுத்த வேண்டும். முதலாவது அப்புறம் இந்த திருப்பி பெறத்துக்கான கட்டுப்பாடு காணப்படுது, அதுக்கான வரையறைகள் காணப்படுது. அதே போல ரிட்டையர்மெண்ட் போகுது, ரிட்டையர் பண்ண பிறகு ஏதாவது அவருக்கு சொல்லப்பட்டிருக்குது உங்களுக்கு இவ்வளவுதான் தருவோம் உண்டு. அப்ப அப்படி சொல்லப்பட்ட நேரம் அவருக்கு கொடுக்கறதுக்கு அந்த நிதி போதாம இருந்தா அது நிறுவனத்தால பங்களிப்பு செய்ய வேண்டும். நிறுவனம் அதற்கு பொறுப்பு, அந்த உரிய தொகையை செலுத்துவதற்கு நிறுவனம் பொறுப்பு. ஆகவே நாங்க இந்த டிஃபைன் பெனிஃபிட் பிளானையும் டிஃபைன் கண்ட்ரிபியூட்டர் பிளானையும் பொறுத்தவரையில அதுல கண்ட்ரிபியூஷன் எவ்வளோ, பங்களிப்பு எவ்வளோன்றது டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குது. இறுதியில எவ்வளோ ஏன் பண்ணோம் அதையும் கண்ட்ரிபியூஷனையும் சேர்த்து கொடுப்பாங்க. அதெல்லாம் எவ்வளோ தாருன்றது உத்தரவாதம் இல்லை. ஆனால் டிஃபைன் பெனிஃபிட் பிளானை பொறுத்தவரையில அங்க வந்து எவ்வளவு தரப்படும்ன்றதுக்கு ஒரு உத்தரவாதம் காணப்படுது. ஆகவே அது வரையறுக்கப்பட்டு அந்த தொகை கொடுக்கப்படும். அதே நேரம் பெரும்பாலும் இது கடைசியா எடுத்து சம்பளத்துல எத்தனை வீதம் அப்படி பல அடிப்படைகளை வச்சிருப்பாங்க. மாதம் மாதம் கொடுக்குறாங்க, கடைசியா எடுத்த சம்பளத்துல அவருக்கு 90% ஒரு பென்ஷன் ஸ்கீம் ஆயும் இது போகலாம். ரைட். சவரின் வெல்த் ஃபண்ட். சவரின் வெல்த் ஃபண்ட் என்பது பல்வேறு அரசு சொத்துக்களில் முதலீடு செய்யப்படும் அரசுக்கு சொந்தமான பணம். இது வந்து அரசுக்கு கவர்மெண்ட் சவரின் வெல்த் ஃபண்ட் என்ற வந்து அரசுக்கு சொந்தமான ஃபண்ட். இது முதலீடுகளும் அரசுக்கு சொந்தம், சவரின் வெல்த் ஃபண்ட் என்பது அரசு சொத்துக்களில் முதலீடு செய்யப்படும் அரசுக்கு சொந்தமான பணங்கள். இந்த பணம் பொதுவாக ஒரு நாட்டின் பட்ஜெட் உபரியிலிருந்து வருகிறது. உங்களுக்கு தெரியும் எங்களை பொறுத்தவரையில பெரும்பாலும் அனுபவம் குறைவு. அதாவது எங்களோட பட்ஜெட் எப்பயுமே வந்து டிபாசிட் பட்ஜெட்டாக தான் வருது. ஆனால் சில நாடுகளை பொறுத்தவரையில சில நாடுகள் பட்ஜெட்டை செய்கிற நேரம் அந்த பட்ஜெட்டை வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட் வருமா, அவங்களுக்கு வருமானம் செலவை விட கூட வாய்க்கும். டிபாசிட் பட்ஜெட்ன்ற வந்து வருமானம் செலவை விட குறைவாக காணப்படுகின்ற நிலைமையை தான் டிபாசிட் பட்ஜெட்னு சொல்கிறோம். ஆனால் சில நாடுகளில் வந்து இதுக்கு தம்மாறாக அமையும். அவ்வாறு காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாடுகள் என்ன செய்யும்னா தன்னிடம் காணப்படுகின்ற பட்ஜெட்ல வருகின்ற மேலதிக நிதியை ஒரு முதலீட்டு சொத்துக்கள்ல முதலீடு செய்யும். ஒரே ஒரு தேசத்தில் அதிகப்படியான பணம் இருக்கும் போது அது ஒரு சவரிங் வெல்த் ஃபண்ட் முதலீடுகளாக மாற்றுவதற்கான ஒரு வழியாக பயன்படுத்தப்படுகிறது. மாறாக அதை மத்திய வங்கியில் வைத்திருப்பதை விட அதை மீண்டும் பொருளாதாரத்துக்கு கொண்டு சொல்கிறது. அதாவது இப்ப இதை வந்து இந்த சவரிங் வெல்த் ஃபண்டை வந்து அது ஒரு ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண போற நேரம் அது வந்து பைனான்சியல் மார்க்கெட்டுக்கும் நிறைய உதவி செய்யும். அடுத்தது அந்த பண நிரம்பல் இந்த வெளியே போகாது, பண நிரம்பலையும் பாதுகாத்து கொள்ளும். மணி சப்ளைல ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனா இந்த மிகைய இந்த பட்ஜெட் எக்ஸஸ் வந்து மத்திய வங்கிக்குள்ள வைக்கிற நேரம் அது நிதிச்சந்தைக்குள்ளால ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. அதே நேரம் அந்த
நிதி சஞ்சலம் பண சப்ளையை வந்து என்ன செய்யும்னா சுருக்கும், குறைவடைய செய்யும். ஏன்னா அதாவது சந்தையில் உள்ள பணம் அப்படியே சென்ட்ரல் பேங்க் உள்ளுக்கு போகும், அந்த மிகையான தொகை சென்ட்ரல் பேங்க் உள்ளுக்கு போகும். எப்பயுமே சந்தையில் உள்ள சல்லி சென்ட்ரல் பேங்க் வசமா மாற போற நேரம் அது வந்து ஒரு பண சுருக்கத்தை அல்லது பண சப்ளையில ஒரு குறைவை ஏற்படுத்தும் என்பதை நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சவரன் வெல்த் ஃபண்ட் நிதியத்தின் முதன்மை செயல்பாடுகள் நாட்டின் பொருளாதாரத்தை பல்வகைப்படுத்தலின் மூலம் உறுதிப்படுத்துவதும் எதிர்கால சந்ததியினருக்கு செல்வத்தை உருவாக்குவதும் ஆகும். The primary function of sovereign wealth fund are to stabilize the country's economy. ஒரு நாட்டு பொருளாதாரத்தை ஸ்டெபிலைஸ் பண்றது த்ரூ டைவர்சிபிகேஷன். அதாவது இந்த டைவர்சிபிகேஷன் வந்து பல முதலீட்டு துறைகளுக்கு மாற்று வருமான வழிகளுக்கு நாங்க முதலீட்டை செய்யறது. டு ஜெனரேட் வெல்த் ஃபார் ஃபியூச்சர் ஜெனரேஷன், அடுத்த எங்களுடைய பரம்பரைக்கு அடுத்த எதிர்கால பரம்பரைக்கு வெல்த் சொத்தை உருவாக்குற அந்த விடயத்தான் குறிப்பிடுது. ஓகே, இதோடு இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு. நாங்கள் இந்த சப்ஜெக்ட் ஒரு ரீகேப் பண்ற நேரம் முக்கியமான இந்த நாங்கள் ஃபண்ட்ஸ்கள் சம்பந்தமா பார்த்தோம். ஆரம்பத்துலேருந்து நான் பார்க்குற நேரம் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்றது தான் ஃபண்ட்களோட வகையில் பார்த்தோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தோம். மியூச்சுவல்ஸ்ன்றது மெயினாக ஒரே இந்த பொதுவான நிதியில ஒவ்வொரு அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நிதி இலக்கு வந்து உண்டாக காணப்படும். அவங்கள நிதி இலக்கு உண்டாக காணப்படுறாக்களை ஒரு குரு குரூப்பாக சேர்த்து அதன் ஊடாக முதலீடுகளை மேற்கொள்றது. ஃபண்ட் மேனேஜர் இந்த நிதியை ஓகே எப்படி அதோட எப்படி நடைபெறுகின்ற விஷயம் நெட் அசெட் வேல்யூ நிகர சொத்து பெறுமதி, அதாவது எப்பயும் மியூச்சுவல் ஃபண்ட வந்து பெறுமதி வந்து எப்படி நடக்கும்டா, அதோட சொத்துகளோட மொத்த சொத்துலேருந்து மொத்த பொறுப்பை கழித்து வர அந்த என்ஏவி நெட் அசெட் வேல்யூவை நம்பர் ஆஃப் எத்தனை ஷேர்ஸ் பங்குகள் நீக்கப்பட்டிருக்கிறோம் அதால பிரிக்க வர நேரம் ஒன்றுட பெறுமதி வரும். நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் அதுதான் அதோட பெறுமதி ஆகிக்கும். ஓப்பன் எண்ட் ஃபண்ட் க்ளோஸ் எண்ட் ஃபண்ட்ன்றத நாங்கள் பார்த்தோம். ஓப்பன் எண்ட் ஃபண்டை பொறுத்தவரையில் என்ஏவி தான் நாங்கள் மெயினாக கணக்கிடப்படும். க்ளோஸ் எண்ட் ஃபண்டை பொறுத்தவரையில் இது இந்த பங்கு சந்தைகளில் ட்ரேட் ஆகும் அந்த மார்க்கெட் ப்ரைஸ் தான் அங்கே கன்சிடர் பண்ணப்படும். ஹெஜ் ஃபண்ட்ஸ் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். கார்ப்பரேட் ஈக்விட்டி சந்தைகளில் வர்த்தகம் செய்யும் அதை நவீன ஹெஜிங் மற்றும் ஆம்பிட்ராஜ் நுட்பங்களை பயன்படுத்தி தனியார் மற்றும் பதிவு செய்யப்பட்ட முதலீடுகள் இதில் வந்து பெரிய முதலீட்டாளர்கள் தான் இன்வால்வ் ஆவாங்க. குறிப்பிட்ட ஆட்கள் இந்த இதில் நிறைய பந்தயம் அப்படியான விடயங்கள் எல்லாம் நடக்கும், பேட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும். இந்த ஹெஜ் ஃபண்டை பொறுத்தவரையில் டைப் ஆஃப் ஹெஜ் ஃபண்ட் பார்த்தோம். ஹெஜ் ஃபண்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். கடைசியா பென்ஷன் ஃபண்டை பார்த்தோம். பென்ஷன் ஃபண்டை ரெண்டா பிரிச்சு பார்த்தோம். ஓய்வூதிய நிதியும் ஓய்வூதிய நிதியை ரெண்டா பிரிச்சோம். வரைய இந்த டிஃபைன்ட் பெனிஃபிட் பிளான், டிஃபைன்ட் கான்ட்ரிபியூஷன் பிளான், அடுத்தது சவரின் வெல்த் ஃபண்ட், இவை தான் இந்த செக்ஷனை. இதோடு நாங்கள் முடிச்சு கொள்வோம். அடுத்த செக்ஷனுக்கு நாங்கள் இப்போது போகலாம். இன்ட்ரடக்ஷன். One of the most important tasks of a bank is considered as liquidity management. ஒரு வங்கி வங்கியை பொறுத்தவரையில் மிக முக்கியமான பணிகள் ஒன்று ஒரு வங்கி திரவமாக கருதப்படுவது லிக்விடிட்டி. அந்த நிறு பேங்க் வந்து லிக்விடிட்டி ஆகிக்குது, பேங்க்ல ஷல்லு இருக்குது. எங்கட பாசையில் சொல்றோம்டா வங்கியிட பணம் காணப்படுகின்றது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதாவது உடனடியாக செலவழிக்கக்கூடிய நிதி தேவைகளுக்கு நிதி பெறும் வழி தயாராக இருக்கு. நிறுவனம் எவ்வளவு வந்து சல்லி வைப்பாளர்கள் கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு நிறுவனத்துல போதுமான அளவு பணம் காணப்படுதல். உடனடியாக செலவழிக்கக்கூடிய தேவைகளுக்கு நிதி பெறும் வழி தயாராக இருத்தல், அதாவது பேங்க்ட கேஷ் ஆகிக்கணும் ஒரு முக்கியமான ஒரு அளவு போதாம போன. அவங்க எப்படி செய்யணும்னா வங்கி அவங்களோட அனுபவங்களை பொறுத்தவரையில் அனுபவத்தை வச்சு
டெய்லி எவ்வளோ கேஷ் தேவைப்படும், கேஷ் எவ்வளோ வெளியே போகும், கேஷ் எவ்வளோ உள்ளு வரும், அடுத்தது அவங்க முதலீடுகளின் ஊடாக எவ்வளோ வரும், முதலீடுகளின் ஊடாக எவ்வளோ வெளியே போகும் என்ற விஷயங்களை எல்லாம் வைத்து அது ஒரு டெய்லி கேஷ் ஃப்ளோ செய்யும். அதே நேரம் எவ்வளோ ஆட்கள் விட்ரோ பண்ணுவது அது சம்பந்தமாக அவங்களுக்கு ஒரு அறிவிக்கும். ஏன்னா சும்மா நார்மலான சாதாரண நாட்களை பொறுத்தவரையில ஒரு ஸ்மூத்தான ஒரு இந்த விட்ரோவல் காணப்படும். ஆனால் சில காலங்களை பொறுத்தவரை பண்டிகை காலங்களை பொறுத்தவரையில விட்ரோவல் கூடுதலாயிருக்கும், ஆட்கள் நிறைய விட்ரோ பண்ணுவாங்க. ஆகவே இந்த இதுவல கவனத்தில் கொண்டு வங்கியோட அனுபவத்தின் அடிப்படையில் வங்கி ஒரு குறிப்பிட்ட தொகையை திரவ சொத்துக்களாக மிகவுமே திரவக்கூடிய உடனே இந்த கேஷாக கேஷாகவே வச்சுப்பாங்க, நாளைக்கு தேவையான கேஷை வச்சுப்பாங்க. அதே அப்படி அவங்கள்ட்ட கேஷ்னாலே ஷார்ட் ஆகும்டா அல்லது போதா போகும் முடிந்தா அதை குறைந்த செலவில் திரட்டுறதுக்கான வழியை வச்சுப்பாங்க, அல்லது தேவைப்படுற நேரத்தில் குறைந்த செலவில் அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான வழிமுறைகளை வாங்கி வைத்திருக்கும். அதன் அடிப்படையில் வைத்து அந்த நிறுவனம் பெற்றுக்கொள்ளும். ஒன்று என்ன செய்யும்டா, தன்னுடைய சில சொத்துக்களை விற்பனை செய்யும், அவசரமாக விற்கக்கூடிய. அப்படி இல்லாட்டி வங்கி இந்த அந்த சந்தையில போய் கடனாக பெறும் குறைந்த வட்டிக்கு, ஒரு நாள் ரெண்டு நாள் கடன் அப்படி எல்லாமே இருக்குது. அந்த கடனூடாக வங்கி தனது திரவத்தையை பூர்த்தி செய்யும். ஒரு திரவ வங்கியில் கையில் உடனடியாக செலவக்கூடிய நிதி சரியான அளவு இருத்தல், உடனடியாக செலவழிக்கக்கூடிய நிதி சரியான ரைட் அமௌண்ட் காணப்படல், கடன் வாங்குவதன் மூலமோ அல்லது சொத்துக்களை விற்பதன் மூலமோ விரைவாக நிதி திரட்ட முடியுமாக இருத்தல், இரண்டு மீக்கும். ஒன்று நான் அத்தனை ஆரம்பத்தில் சொன்னது அவங்களோட கையில் ஒரு தொகை பணத்தை மேனேஜ் வச்சுக்கொண்டிருப்பாங்க. அடுத்தது கடன் வாங்குவதன் மூலம் அல்லது சொத்துக்களை விற்பதன் மூலம் அவசரமாக நிதியை திரட்டி கொடுத்து, இந்த கடன் வாங்குறதை பொறுத்தவரையில மணி மார்க்கெட்னு ஒன்று சந்தையில காணப்படுது. அந்த மணி மார்க்கெட்டை பொறுத்தவரையில அதுலேயும் அந்த ஆக திரவ கூடின சந்தை ஒன்று காணப்படுது, அதாவது ரிப்போ மார்க்கெட்னு நான் சொல்வோம். தன்னுடைய இந்த நிதி திரைசேரி உண்டியல் திரைசேரி முறிகளை ஒருவருக்கு விற்று விட்டு அது நான் சொல்ற ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், நாங்க விற்கிறோம் வித்துட்டு திரும்பி வாங்கி கொள்றோம். அதாவது கடனை சல்லி வாங்கிக்கிறதுக்காக வேண்டி ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி எங்களுக்கு டாக்குமெண்ட்டை அக்ரிமெண்டோடு அவங்களும் விற்கிறோம், திருப்பி வாங்கி கோறேன்ற அங்கி அக்ரிமெண்ட்டை திருப்பி அதனை வாங்கி எடுப்போம். இதுதான் சொல்றது ஓவர் நைட் ரீப்போ. அதே நேரம் வங்கிகள் என்ன செய்யும்டா, இன்னொரு வேலை செய்யும், தன்ட்ட ட்ரெஷரி பில் அல்லது ட்ரெஷரி பவுண்ட் ஏதோ ஒன்று விற்பனை செய்து அந்த நிதியை தேவையான நிதியை திரட்டிக்கொள்ளும். இவ்வாறான வழிகள் அது பயன்படுத்தும். ஆகவே ஒரு நிறுவன வங்கியை பொறுத்த வரையில திரவம்ன்றது திரவ நிலைன்றது இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது. அதன் செயற்பாடு தொடர்ந்து ஸ்மூத்தாக ஒரே நிலையில செல்ல வேண்டும் என்றால் அதனிடம் திரவ நிலை காணப்பட வேண்டும். திரவமின்மை என்பது ஒரு வங்கி நிதி சிக்கல்கள் இருப்பதற்கான முதல் அறிகுறிகளாகும். இதுல நாங்கள் மிக கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னவென்றால், வங்கிட்டு சல்லி இல்லைன்னு சாதாரணமாக ஒரு செய்தி மக்கள் மத்தியில் போனால் கூட வங்கியில சேமிப்புல வைத்திருக்கிற அவ்வளோ பேரும் போலின்ல வந்து நிற்பாங்க, கியூல வந்து நின்று தங்களோட சல்லிகளை விட்ரோ பண்ண உட்படுவாங்க. வங்கி ஒரு நாளும் தன்னோட சோட்டை மக்களுக்கு காட்டிக்கொள்ளக்கூடாது. மக்கள் அறிந்து கொள்கின்ற நிலை வந்தால் வங்கி சில நேரம் முறிவடைந்து போற சந்தர்ப்பங்களையும் எதிர்நோக்கும். வங்கி வைப்புகளை இழக்கும். திரவமின்மை என்பது ஒரு வங்கிக்கு நிதி சிக்கலை இருப்பதற்கான முதல் அறிகுறியாகும். முதலாவது ஆட்கள் அறிஞ்சு கொண்டாண்டா ஃபர்ஸ்ட் வாட் தே டூ, அவங்கள்ட்ட என்ன எசட் இருக்குது என்ன பேசிக்குது அதை ஒன்றையும் பார்க்க மாட்டாங்க. சில நேரம் வங்கிட்ட அண்டை நாளையில் ஒரு பிரச்சனை ஆகிக்கலாம், அந்த பீரியடுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகிக்கலாம், ஆனால் அது ஒரு ஸ்ட்ராங் வங்கி ஆயிருக்கலாம். ஆனால் இங்க வைப்பாளர்களுக்கு அது விஷயம் அல்ல, அவங்க அதை விளங்கிக்க ஒரு அளவுக்கும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு யாரோ வாடிக்கையாளர் நாலு பேர் போய் அல்லது ஒருவரோ இருவரோ பலரோ போய் அவன் போனவர்களுக்கு தனக்குரிய சல்லியை உடனடியாக விட்ரோ பண்ண இல்லாம போற ஒரு சிச்சுவேஷன் வந்தால் அங்க வங்கியில திரவம் இல்லை என்ற அல்லது வங்கி உழப்போகுது என்ற ஒரு செய்தி மிக விரைவாக போய்விடும். இன்றைய காலத்தை பொறுத்தவரையில இன்றைய இருக்கிற சோசியல் மீடியாவோட வளர்ச்சி சாதாரண காலங்கள்லேயே அது ஸ்பீடா போயிடும்,
ஆனா சோசியல் மீடியாவோட வளர்ச்சியோட நான் நினைக்கல பெரும் பயங்கரமா போகும். இந்த நிலையில வங்கி வைப்புகளை இழக்கும். சிறு சொத்துக்கள் விற்பனை வங்கி என்ன செய்யும்னா, இப்படி பிரச்சனை நிறைய சொத்துக்களை விற்க வேண்டிய நிலை ஏற்படும். அதிக வட்டி வீதத்தில் கடன் வாங்குதல் அல்லது இணை கொள்ளற்றல் வைக்க வேண்டும். அடுத்தது, ஒரு ஆள்கிட்ட சல்லியில் தெரிஞ்சு கொண்டவனை கடன் கொடுக்குறாக்களும் கொடுக்குறல்ல, சல்லிகாலில் தானே கடன் கொடுக்குறேன். அதே மாதிரிதான் வங்கிகளுக்கும், வங்கி ஒன்று ஷார்ட் ஆயினா எல்லா வங்கியுமே கூடின வட்டி வீதத்தை தான் கடனை கொடுக்க ட்ரை பண்ணும். அது மணி மார்க்கெட்ல வாங்கலாம், அதாவது கோல் மணி மார்க்கெட்னு ஒன்றிக்குது, அதுக்கு எந்த கொள்ளாற்றும் இல்லை. வங்கிகளுக்கிடையில பணத்தை கைமாறுகின்ற ஒரு விஷயம்தான், அதுக்கு கூடுதலான வட்டி தரவிடப்படும். அதே போல வங்கிகள், நான் நேரத்தோட சொன்ன மாதிரி ரிப்போ மார்க்கெட்ல ரிப்பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் கீழால கொள்ளற்றல்களை வைத்து கடனை வாங்கலாம். அந்த நேரங்களில் கூடுதலான கொள்கற்றல்களை வைக்க வேண்டும் என்று அடுத்த வங்கிகள் கட்டளை பிறப்பிக்கலாம். பிற வங்கிகளின் கடன் வழங்காது. புலப்போர் என்ன செய்யணாச்சா, அடுத்த வங்கிகளும் கடன் கொடுக்காது. இதுவும் திரவமின் மேல ஒரு வங்கிக்கு மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும். சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆஃப் லிக்விடிட்டி ஃபண்ட்ஸ். ஒரு வங்கியை பொறுத்த வரையில, நான் இங்கிலீஷ்ல வச்சுக்கிறேன், வெரி ஈஸி, நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு போறேன், நீங்க இதை யூஸ் பண்ணி தமிழ் எழுதிக்கோங்க. சப்ளை சைடு, ஒரு வங்கிக்கு என்னென்ன வழிகள்ல பணம் வருகின்றது என்பதை பொறுத்த வரையில, இன்கமிங் டிபாசிட்டில் உள்வருதல், டிபாசிட்களாக பணம் உள்ளுக்கு வருதல். அந்த வழியில பல வகையான டிபாசிட்கள் வரலாம். நார்மல் டிபாசிட் நாங்கள் வங்கிகளில் வைக்கிறது, டைம் டிபாசிட் ஆகிக்கலாம், டிமாண்ட் டிபாசிட்ஸ், இப்படி பல டிபாசிட்ஸ்கள், சிடிஐஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் டிபாசிட்ஸ், இப்படியான விஷயங்களும் இங்கு வரலாம். ஆகவே டிபாசிட் என்பது ஒரு முக்கியமான ஒரு ரோலாக, முக்கியமான ஒரு விடயமாக வங்கிகளில் காணப்படுது. அது பல வழிகளில் வரலாம். ரெவன்யூ ஃப்ரம் த சேல் ஆஃப் நான் டிபாசிட் சர்வீசஸ். அடுத்து என்னண்டா, வங்கிகள் வந்து டிபாசிட் எடுக்கிற மட்டுமல்ல, வங்கிகள் நிறைய வேற வேற வேலைகள் செய்யும். அதாவது வங்கி இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட் உடையங்களில் பல வேலைகளை செய்யும். அடுத்தது பங்குகளை வழங்குற நேரம், அந்த பெரும்பாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் அது மேனேஜர் அப்படியான வேலைகளை செய்யும். ட்ரஸ்டி ஆயிப்பாங்க, கஸ்டோடியன் ஆயிப்பாங்க, இப்படி பல சேவைகளை வழங்கும். டிபாசிட் சாராத பல சேவைகளை வழங்குவாங்க. அந்த சேவைகளுக்கு கிடைக்கின்ற வருமானங்கள், லோன் ரீபேமெண்ட்ஸ், அவ கொடுத்துக்கிற லோன்கள் திருப்பி கிடைக்கிறது, சேல் ஆஃப் பேங்க் அசட், பேங்குக்குற சொத்துக்களை விற்கிற நேரம், அது ரியல் எஸ்டேட் ஆகிக்கலாம், அதாவது காணி கட்டிடங்கள் ஆகிக்கலாம், அல்லது நிதி சொத்துக்களாக ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பவுண்ட், ஷேர் மார்க்கெட், கார்பரேட் பவுண்ட், ஏதாவது இருக்கலாம். பரோயிங் ஃப்ரம் த மணி மார்க்கெட், மணி மார்க்கெட்டில் பரோ பண்ணுறதும், இதே நேரம் சப்ளையை சொல்கிற நேரம், பொண்டு வேலை இஷ்யூ பண்ணுற நேரம், வங்கிக்கு நிதி வரலாம், பொண்ட் இஷ்யூ, ஷேர்ஸை இஷ்யூ பண்ணலாம், வங்கி தன்ட்டிக்கிற ஷேர்ஸை இஷ்யூ பண்ணலாம், இப்படி பல வழிகளில் வங்கிக்கு வரலாம். அதே நேரம் தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ஷேர்ஸை வங்கி விற்கலாம். ஆகவே சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆஃப் லிக்விடிட்டி ஃபண்ட்ஸ்ன்றதுக்கு பல வழிகளில் அதுக்கு ஃபண்ட் வரலாம். சில வங்கிகள் தன்னோட லிக்விடிட்டி தேவைக்காகவே சில பொண்ட்ஸ்களை இஷ்யூ பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதே போல வங்கியிலேருந்து என்னென்ன வழிகளில் இந்த ஃபண்ட் வெளியே போகுது, அதுதான் டிமாண்ட். வங்கியிலேருந்து வங்கி நாங்கள் சப்ளைன்னு பார்த்த நேரம், வங்கிக்குள்ளால் என்னென்ன வழிகள்லேருந்து வழிகளில் ஃபண்ட் வெளியே வருது, அதே போல என்னென்ன வழிகளில் வங்கியிலேருந்து ஃபண்ட் வெளியே போகுதுன்ற நேரம், வித்ரோவல்ஸ். ஒரு ஆள் விட்ரோ பண்ணுவார், அவர் டிபாசிட் பண்ணத்தை விட்ரோ பண்ணுவார், ஆகவே விட்ரோவல்ல போகும். பேங்க் சில லோன்களை கொடுக்கும், லோன்களை கொடுக்குற நேரம் அந்த லோனும் லோன் ஆக வாங்கிட்டுகிற நிதி வெளியே போகும். பேமெண்ட்ஸ் ஆஃப் நான் டிபாசிட் பரோவிங்ஸ், பேமெண்ட்ஸ் ஆஃப் நான் டிபாசிட் பரோவிங், வங்கி கடன்களை வாங்கிக்கும். நாங்கள் இங்கே பார்த்தோம், வங்கி சில கடன்களை மணி மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் அல்லது கேபிட்டல் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். இந்த கடன்களை திருப்பி செலுத்துகிற நேரம் அதுவும் வங்கியிலிருந்து போற ஒரு பணமாகிக்கும்.
operating expenses வங்கியோட operating expenses அதே நேரம் tax payments அதே போல dividend payment வங்கி செலுத்துகின்ற பங்கு லாபம் பங்காளர்களுக்கு செலுத்துகின்ற பங்கு லாபம் அதே நேரம் வங்கி உழைக்கின்ற லாபங்களுக்கு செலுத்துகின்ற tax அதே போல சில வங்கிகள் பொறுத்தவரையில் ஒவ்வொரு வங்கியும் தனது கட்டாய வைப்புகளுக்கு மீது தான் கட்டாயமான ஒரு தொகுக்கு தொகையை மத்திய வங்கிக்கு அனுப்ப வேண்டும் இது டூ வீக்ஸ் கொடுக்கா அது வைப்போட வைத்து பார்த்து சரி பார்த்து அனுப்ப வேண்டும் அவ்வாறு அனுப்பப்படுகின்ற எஸ்எஸ்ஆர் அந்த ஒதுக்குகள் இப்படி பல இன்னும் பல விஷயங்களை இதுக்குள்ளால எங்களுக்கு கொண்டு வரலாம் அந்த உண்மையில இவங்க இந்த பேங்க் வந்து ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ் வாங்கிக்கலாம் வேற கம்பெனிகள் அதுக்கு கொடுக்க வேண்டியது அதே நேரம் திரேஷரி உண்டியல்கள் முறிகளை வாங்கலாம் பேச்சஸ் பண்ணலாம் பேச்சஸ் பண்ற நேரம் செலுத்துறது அதே போல ரீபேமெண்ட்டுக்குள்ளால வர இன்னொரு விஷயம்தான் கோல் மணி மார்க்கெட்ல அவங்க அழைப்பு சந்தையில கடனை பெற்றிருந்தா அதை திருப்பி செலுத்துறது அதே நேரம் ரிப்போர்ட் டிரான்சாக்ஷன்ல நான் சொன்ன பேச்சஸ் அக்ரிமெண்ட் கீழே எதுவும் வாங்கியிருந்தா அதை விற்கிறேன் இப்படி பல வழிகளில் ஒரு வங்கியிலிருந்து நிதி வெளியே போகலாம் இந்த லிக்விடிட்டி ஃபண்ட்ன்ற நேரம் கொஞ்சம் கூடனாங்க ஷார்ட் டேர்மாக எவ்வளோ வெளியே போகலாம்ன்றதையும் கவனம் செலுத்தலாம் ஆனால் அந்த பீரியடுக்குள்ள வெளியே போகிறது தான் ஷார்ட் டைம் ஆகிக்கலாம் லாங் டைம் ஆகிக்கலாம் அதுதான் அந்த முக்கியமான விஷயம் நிகர திரவ நிலை நெட் லிக்விடிட்டி பொசிஷன் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் அவங்கள பார்த்தோம் மணி சப்ளை அண்ட் மணி டிமாண்ட் ரெண்டுக்கும் இடையில் உள்ள டிஃபரன்ஸ் தான் மணி இந்த இங்க என்னென்ன வழிகளில் மணி வருது என்னென்ன வழிகளில் மணி போகுது இரண்டுக்கும் இடையில் உள்ள டிஃபரன்ஸ் தான் நெட் லிக்விடிட்டி பொசிஷன் நிகர திரவ நிலை என்பிஎல் திரவத்திற்கான வளங்கள் மற்ற தேவையின் போட்டிக்கு கேள்வின்னு சொல்லலாம் இது திரவத்துக்கான அதாவது திரவ நிலை திரவமாக எவ்வளவு வருகுது வளங்கள் திரவத்திற்கான வளங்கள் திரவத்திற்கான தேவை டிமாண்ட் அண்ட் சப்ளை லிக்விடிட்டி டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் என்பிஎல் அதாவது சப்ளைலேருந்து டிமாண்ட கேள்வியை கழிக்கிறது வளங்கள்லேருந்து நிரம்பல்லேருந்து கேள்வியை கழிக்கிற நிறம் மாறதுதான் என்பிஎல் அதிகப்படியான திரவ சொத்துக்கள் பொசிட்டிவ் லிக்விட் பொசிட்டிவ் லிக்விடிட்டி அல்லது சர்ப்ளஸ் அதாவது ஒரு நிறுவனத்தில் அதற்கு தேவைப்படுகின்ற அன்றைய தினத்தில் தேவைப்படுகின்ற லிக்விடிட்டி தேவையை விட மேலதிகமான நிதி காணப்பட்டால் அதை நாங்கள் சொல்வோம் அதிகப்படியான திரவ சொத்துக்கள் அல்லது லிக்விடிட்டி சர்ப்ளஸ் லிக்விடிட்டி மேலதிகம் எதிர்கால திரவ தேவைகளை ஈடு கட்ட தேவைப்படும் வரை அதிகப்படியான திரவ சொத்துக்கள் எப்போது எங்கு லாபகரமாக முதலீடு செய்ய வேண்டும் என்பதை முகாமை தீர்மானிக்க வேண்டும் இது அடுத்த விஷயம் இப்ப நிறுவனம் ஃபர்ஸ்டுக்கு பார்க்கும் அவட நிகர திரவ நிலை என்ன நெட் லிக்விடிட்டி பொசிஷன் என்னான்னு அதை பார்க்கிற நேரம் திரவத்துக்கான நிரம்பல் கேள்வி இரண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை கண்டு நிரம்பல இந்த நிகர பெறுமதியை காணும் அதே பிறகு அந்த நிகர பெறுமதியை பொறுத்த வரையில அது சர்ப்ளஸ் ஆகவோ அதிகப்படியாகவோ அல்லது பற்றாக்குறையாகவோ காணப்படும் இந்த இடத்துல அதிகப்படியாக காணப்படுகின்ற நேரம் முகாமை என்ன செய்யணும்ண்டா இது சம்பந்தமான சரியான முடிவை முகாமை எடுக்க வேண்டும் அவ்வாறு சரியான முடிவை எடுக்க போகின்ற போது முகாமை கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னண்டா இது எவ்வளவு காலத்துக்கு இந்த திரவம் எக்ஸஸ் ஆகிக்குது எதிர்கால திரவ கோரிக்கைகளை ஈடுகட்ட தேவைப்படும் வரை அதிகப்படியான திரவ சொத்துக்கள் ஆகவே எவ்வளவு காலத்துக்கு இது தேவைப்படும் இது நீண்ட காலத்துல தேவைப்படாது அல்லது ஷார்ட் டேர்ம்ல இந்த சல்லு எக்ஸஸ் காணப்படுகின்ற மேலதிக திரவ நிலை யூஸ் பண்ணப்படும் என்ற ஒரு நிலை காணப்படும் என்றா அது சம்பந்தமான முடிவெடுக்கிறது முகாமை தீர்மானிக்கும் இந்த சொத்து குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்குள்ள திரும்ப தேவைப்படும் இந்த திரவங்கள் அல்லது இந்த திரவ சொத்து யூஸ் பண்ணப்படும்
குறுகிய காலத்துல, அல்லது நீண்ட காலம் வரையுமே யூஸ் பண்ணப்படாது, அல்லது இது யூஸ் பண்றது இந்த 6 மாசம்போ இல்லாட்டி 5 மாசம்போ இப்படியா நிலவுகிற நேரம் அந்த முகாமி என்ன செய்யும்டா, இதை எவ்வளவு மேக்சிமம் லாபம் ஈட்டமோ ஈட்டக்கூடிய வகையில எஃபெக்டிவாக வினைத்திறனாக முதலீடு செய்யும். அதுதான் அந்த முகாமையிட முக்கியமானது. முகாமையிட மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல என்னன்னா, சரியா NPL என்ன, நிகர திரவநிலை என்னன்றதை கணிப்பிடுறது, அதோட ஃபோர்காஸ்டிங் மிக எதிர்வுகூறல்கள் மிக முக்கியமானதாக காணப்படும். ஆகவே அந்த அடிப்படையில் அது சரியாக ஃபோக்கஸ் பண்ண நேரம் சரியான திரவ நிலையை அறிந்து கொள்ளலாம். ஆகவே திரவ கூடைந்தால் அதை எங்கே முதலீடு செய்யணும்ன்றத தீர்மானத்தை மேனேஜ்மெண்ட் தான் எடுக்கும். அதே நேரம் திரவ பற்றாக்குறைகள், திரவ நிலைப்பாட்டை எப்போது எங்கு உயர்த்துவது, சில நேரம் திரவம் ஷோர்டேஜ் ஆகிக்கும், ஷோர்டேஜ் ஆகிக்கிற நேரம் அது என்னென்ன வழிகளில் பெற்றுக்கூறது, அது எவ்வாறு அந்த ஷோர்டேஜை நாங்கள் கவர் பண்ணுறது. ஒரு நான் நேரத்தோடய பார்த்துட்டோம், ஒரு நிறுவனம் ஷோர்ட் ஆயினுண்டா உடனே அதுக்கான அண்டை பிஃபோர் பிஸ்னஸ் ஸ்டார்ட், பிஸ்னஸ் பேங்க் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முந்தைய பார்க்கும் இவ்வளோ ஃபண்டிங் எவ்வளோ ஷார்ட் ஆகிக்கும், ஏர்லி மார்னிங் அந்த மார்க்கெட் ஆக்டிவ் ஆகிக்கும். அதாவது அண்டே நாளில் ஷார்ட் ஆகிக்கிற பேங்க் எல்லாம் பிஃபோர் 6-7 o'clock தே ஸ்டார்ட் த பிஸ்னஸ், அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் யார் யார்கிட்ட சளி கூடிக்கிறோம் அந்த இடங்களில் போய் சளி வாங்குவாங்க. அதே மாரி பேங்க்கள்கிட்ட கூடுதலான சல்லி காணப்பட்டால் யார் யார்கிட்ட ஷார்ட் ஆகிக்கிறோம் அவங்களுக்கு கொடுத்து அதை அந்த பேலன்ஸ் பண்ணிடுவாங்க, அந்த திரவ நிலையை பேலன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பேலன்ஸ் பண்ண போகிற நேரம் சில நேரம் பற்றாக்குறைய சந்தையில் இந்த அந்த நிறுவனத்துக்கு செய்து கொள்ளலாம் போனால் மத்திய வங்கிட்ட போய்த்து பரோ பண்ணும், மத்திய வங்கிட விண்டோஸில் இருந்து போய் அது பரோ பண்ணும். அதே நேரம் எக்ஸஸ் இருந்தால் மத்திய வங்கிட்ட கொண்டு போய் டிபாசிட் பண்ணும். ஸ்டாண்டர்ட் டிபாசிட் ஃபெசிலிட்டிஸ்னு ஒன்று, அது அந்த அந்த ஃபெசிலிட்டிஸை இந்த வங்கிகள் யூஸ் பண்ணும். அதே போல் மத்திய வங்கிட்ட இன்னொன்று இருக்குது, டிபாசிட் ஸ்டாண்டர்ட் லெண்டிங் ஃபெசிலிட்டிஸ் அந்த ஸ்டாண்டர்ட் லெண்டிங் ஃபெசிலிட்டிஸ் SLF கீழால் போய் பேங்க் மார்க் சந்தையில் தன்னை பற்றாக்குறையை ஈடு செய்யலாம் போகிற சந்தர்ப்பத்தில் பணத்தை பெற்றுக்கொள்ளும். இங்கேயும் வங்கிகளை பொறுத்தவரையில் இந்த பற்றாக்குறையை சரியாக அனலைஸ் பண்ணணும். இந்த பற்றாக்குறை தொடர்ந்துமே நிலைத்து போகும்டா, அல்லது எதிர்காலத்தில் இது சரி செய்யப்படும், வேற எங்களுக்கு வார இன்ஃப்ளோகளால் இது சரி செய்யப்படும் என்று ஒரு நிலை காணப்படுதா, அழகாக முகாமை தீர்மானிக்க வேண்டும். இது தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலை காணப்படுமானால் இதற்கான நிரந்தர தீர்வுகளை முகாமை முன்வைக்க வேண்டும், நிரந்தர நீண்ட கால தீர்வுகளை முன்வைக்கும். உதாரணமாக நீண்ட கால கடன்களை பெறுறது, அல்லது பங்குகளை, அல்லது டிபாசிட்டுகளை இந்த இன்சென்டிவ்ஸ்களை கொடுத்து ஊக்குவிச்சு டிபாசிட்டுகளை பெறுறது, அதிகரிச்சு குறை விட்ரோவலை குறைச்சி போகிறதுக்கான அந்த இதுகளை உபாயங்களை கையாளுறது, இவ்வாறு பல வழிகளில் இதை கையாளலாம். ஆனால் ஷார்ட் டேர்ம் என்றால் அதை எப்படி இந்த நிதி சந்தையில் போய் மணி மார்க்கெட்டில் போய் பணச்சந்தைன்னு சொல்லலாம், அந்த சந்தையில் எப்படி ஈடு செய்யலாம்ன்ற முடிவுகளை எடுக்கலாம். எக்ஸாம்பிள், எ பேங்க் ஃபேஸ் ஃபாலோவிங் கேஷ் ஃப்ளோ கேஷ் இன்ஃப்ளோ அண்ட் அவுட் ஃப்ளோஸ். ஒரு வங்கியை பொறுத்தவரையில் இவ்வாறான கேஷ் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் அந்த வங்கிக்கு காணப்படும். டிபாசிட் வித்ட்ரோவல் எக்ஸ்பெக்டேஷன், அந்த நிறுவனத்திலேருந்து எவ்வளோ டிபாசிட், இது மில்லியன் என்று நீங்கள் எடுக்கலாம் போகும், வித்ட்ரோவல் எவ்வளோ, அது என்னோட கேஷ் அவுட்ஃப்ளோவாக காணப்படுது. லோன் ரீபேமெண்ட், அதுவும் என்னோட கேஷ் அவுட்ஃப்ளோவாக காணப்படுது. ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அது எவ்வளோன்றதும் அவுட்ஃப்ளோ. நியூ லோன் ரிக்வெஸ்ட், புதிய லோன் நாங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறோம், எவ்வளோ ரிக்வெஸ்ட் வந்தீங்க எவ்வளோ கொடுக்க போகிறோம். சேல் ஆஃப் அசட், இப்போ நான் மேலே சொன்னதுகள் வந்து அவுட்ஃப்ளோவாக காணப்படுது. அதே போல் சேல், நாங்கள் ஒரு சொத்தை விற்கிற நேரம் அது நிதி சொத்துக்களாகலாம், நிதி சொத்துன்னு சொல்கிற நேரம் ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட்,
திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி உண்டி முறைகள், பங்குச்சந்தை முதலீடுகள் இவைகள் ஆகிக்கலாம், அல்லது ரியல் எஸ்டேட்டுகள் ஆகிக்கலாம். நியூ டிபாசிட்ஸ், புதுசாக வர எங்களுக்கு கிடைக்கிற டிபாசிட்ஸ், மணி மார்க்கெட் பரோவிங்ஸ், நாங்கள் மணி மார்க்கெட்லேருந்து எவ்வளோ பரோ பண்ணுறோம், நான் டிபாசிட் சேவிஸ் ஃபீ, நான் வங்கி நான் டிபாசிட்டாக அல்லாத டிபாசிட் அல்லாமல் வழங்குகின்ற சேவிஸ்க்காக பெற்றுக்கொள்கின்ற சேவிஸ் ஃபீ, ரீபேமெண்ட் ஆஃப் பேங்க் பரோவிங், இது வந்து திரும்ப பேங்க் பரோவிங் ரீபேமெண்டாக வரும். சரி, அதே போல் டிவிடன் பேமெண்ட்ஸ், பங்கு லாப இதுவும் ஒரு கொடுப்பனை வாய்க்கும். இதை நாங்கள் ஒரு ஷார்ட் ஒன்று போட்டு பார்த்தா இரண்டையும் சரியாக டிவைட் பண்ணி எங்களோட இன்ஃப்ளோவாக டிபாசிட் அவுட்ஃப்ளோவாக என்ன இருக்குது, இந்த இடத்துல வித்ட்ரோவல் ஆகிக்குது, டிபாசிட் வித்ட்ரோவல் இருக்குது, லோன் ரீபேமெண்ட் இருக்குது, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அதே போல் நியூ லோன் ரிக்வெஸ்ட்டுக்கு நாங்கள் லோன் கொடுக்கறது காணப்படுது, சேல் ஆஃப் எல்லாம் வராது. அதே நேரம் டிவிடன் பேமெண்ட், ரீபேமெண்ட் ஆஃப் பேங்க் ஏ பரோவிங்ஸ், நீங்கள் ரெண்டு எடுக்கலாம். லோன் ரீபேமெண்ட் நாங்கள் மேலே தந்துக்கிறோம். இந்த குறிப்பிட்ட வங்கியிலேருந்து இதுவும் வந்து அவுட்ஃப்ளோவாக வராது, இதை நாங்கள் ஒரு இன்ஃப்ளோவாக கூட பார்க்கலாம். எப்படின்னா ஏ என்ற பேங்க்டதான் உதாரணம் தந்திக்குது, ஏ என்ற வங்கிட்ட கடன் வாங்கினார்கள், ரீபேமெண்ட் ஆஃப் பேங்க் ஏ பரோவிங்ஸ், அந்த பேங்க்கு திருப்பி செலுத்துறது. ஆகவே இந்த அஞ்சு விடயங்களும் அவுட்ஃப்ளோவாக காணப்படுற நேரம், சேல் ஆஃப் அசட், நியூ டிபாசிட்ஸ், மணி மார்க்கெட் பரோவிங்ஸ், நான் டிபாசிட் சேவிஸ் ஃபீ, அதே நேரம் ரீபேமெண்ட் ஆஃப் இந்த ஏ பேங்குக்கு திருப்பி செலுத்துகின்ற கடன், இதெல்லாம் சேர்த்தி வார நேரம் இது அஞ்சும் இன்ஃப்ளோவாக காணப்படும். எங்களுக்கு நெட்டாக எவ்வளோன்றத நாங்கள் கல்குலேட் பண்ணி பார்க்கலாம், நம்ம போர்டிலையும் செய்யலாம். எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற காலம் போதான்றதுனால அதை திரும்ப போர்டில் விளங்கப்படுத்த இல்லை. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டு கேட்கலாம். நெட் லிக்விடிட்டி பொசிஷன், நிகர திரவ நிலை, பணப்புழக்கம் ஒரு முக்கியமான நேர பரிமாணத்தை கொண்டுள்ளது. லிக்விடிட்டி ஹேஸ் எ கிரிட்டிக்கல் டைம் டைமென்ஷன், இமீடியட் நீட்ஸ், உடனடியான தேவை, பணப்புழக்கத்தை பொறுத்தவரை அல்லது காசு பாய்ச்சல் சொல்லலாம். திரவ தேவை வந்து திரவ நிலைன்றது வந்து ஒரு முக்கியமான டைம் நேர பரிமாணத்தை டைம் ஃபேக்டரை கொண்டிருக்குது. அங்கே டைம் மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. உரிய நேரத்தில் அதை செட்டில் பண்ண வேண்டிய தேவை காணப்படுகிறது. ஆகவே டைம் ஃபேக்டர்ன்றது இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. உடனடி தேவைகள், திடீர வைப்புகளை திரும்ப பெறுதல், சில நேரத்தில் வங்கி ரெடி ஆகிக்கணும், வங்கி உடனே கொடுக்கறதுக்கு அந்த பணத்தை கொடுக்கறது, பெருந்தொகையான பணமா இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு வகையான திரட்டி வாடிக்கையாளருக்கு தெரியாம அதை செட்டில் பண்ணணும். அதுதான் வாடிக்கையாளர் நம்பிக்கையை அந்த வங்கியில வைத்துக்கொள்ளும், அல்லது வாடிக்கையாளர் நம்பிக்கைய வங்கி இலக்க நேரிடும். இதை சந்திக்க வேறொரு வங்கியிடம் கடன் வாங்கலாம். உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு வங்கிட்டு பெரிய ஒரு தொகை விட்ரோவலுக்கு வருது வார நேரம், அதே வங்கியில் இன்னொரு கிளையிலேருந்து தேவையான அளவு பணம் இந்த குறிப்பிட்ட கிளையில் இல்லைன்னா வாங்கி எடுக்கலாம். அவ்வாறும் இல்லைன்னா அல்லது அதற்கு நேர பிரச்சனைகள் காணப்பட்டால் அந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற ஏனைய ஒரு வங்கிட்டிருந்து பெறலாம். ஏதோ ஒரு அமைப்பில் அவசரமாக அந்த நிதியை திரட்டி உரிய ஆளுக்கு கொடுக்கிறது அந்த வங்கிக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு விடயமாக காணப்படும். வங்கியின் தொடர்ந்து செயற்பாட்டுக்கு அது முக்கியமான ஒரு தொடர்ந்தேர்ச்சியான, அல்லது மக்கள் உடனடியாக விட்ரோ பண்ண தொடங்குவாங்க, வங்கிட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, வங்கி செலுத்துவதற்கு தாமதிக்கிறது என்ற விடயத்தை அறிந்து கொண்டால். இந்த லாங் டேர்ம் நீட்ஸ், நிகர திரவ நிலையை பொறுத்த வரையில நீண்ட கால தேவைகள் என்ற அடிப்படையில நான் பார்க்குற நேரம், பருவ காலம் ஃப்ரம் சீசனல், இது சீசனல் எஃபெக்டால் வரலாம், சைக்கிள் அண்ட் ட்ரெண்ட் ஃபேக்டர்ஸ், சுழற்சி மற்றும் போக்கு காரணிகள்லாம் வரலாம். முதலாவது பருவகாலம், நான் நேரத்தோடு சொன்னேன், எஸ் இந்த எங்களோட பெருநாள் சீசன்கள்,
புது வருட காலங்களில் பெரும்பாலும் வங்கிகள்லேருந்து பெருந்தொகை பணம் விட்ரா பண்ணலாம். அதே போல் மிக அழகான ஒரு உதாரணம் அல்லது மிக முக்கியமான ஒரு உதாரணம் தான் இந்த COVID-19 லாக்டவுன் பண்ணப்பட்டுச்சு. எல்லா பிரதேசங்களும் நிறைய ஆட்கள்கிட்ட சல்லி இல்லை, கையில் சல்லி இல்லை, அவங்கள்ட்ட இருந்தது அவங்களோட பேங்கில் சேமிக்கப்பட்ட தொகை தான். நிறைய நிறுவனங்கள்லையும் தொழில்களையும் தூரமாக்கப்பட்டாங்க, அல்லது வியாபாரிகளுக்கு அவங்களோட வியாபாரம் சரியாக நடைபெறலை. உடனே என்ன நடந்துச்சுன்னா, இந்த அவங்க நிறைய ஆட்கள் கேஷை விட்ரா பண்ணாங்க. இது பருவகாலம் அல்ல, இது திடீர்ந்து ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை. நிறைய விட்ரவல் நடந்திருக்கு அந்த பீரியட்ல. வங்கிகள்கிட்ட பணம் இல்லைன்னா பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். அடுத்து நிறைய ஷாப்பிங் நிறைய நாடுகள் நடந்துச்சு. சூப்பர் மார்க்கெட்டுகள் இருக்கின்ற பொருள்கள் தீர்ந்து போகிற அளவுக்கு வியாபாரம் நடந்துச்சு. ஆகவே கிரெடிட் கார்டு ஊடகவோ ஏதோ ஒரு வகையில் மக்கள் பண பெரும் தொகையான பொருட்களை கொள்வனும் செஞ்சாங்க. அந்த நேரத்தில் பெரிய ஒரு தொகை வங்கிகள்லேருந்து விட்ரா பண்ணப்பட்டதை நாங்கள் காணலாம். ஆகவே அது எதிர்பார்க்காத ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையாக காணப்படும். இப்போ பருவகாலம்ன்றது எதிர்பார்க்கப்படுகின்றது, பருவகாலத்தில் விட்ரா பண்ணப்படும் என்பதற்காக வங்கிகள் பெருந்தொகை பணத்தை பண வடிவில் வச்சுப்பாங்க. சுழற்சி சைக்கிளிக்கல், இது சுழற்சியை பொறுத்தவரையில் பல சுழற்சியில் சொல்லலாம். எக்கனமிக் அதாவது பொருளாதார செழிப்பு மந்தங்களுக்குள்ளால வார நேரம், செழிப்பு பீரியடில் சேமிப்புகள் கூடலாம், மந்த நிலைகள் ஏற்படுகின்ற நேரம், எதிர்பாராத அதிர்வுகள் ஏற்படுகின்ற நேரம், அந்த பொருளாதாரத்தில் அதிர்வுகள் ஏற்படுகின்ற நேரம் இந்த தாக்கம் செலுத்தலாம். போக்கு ட்ரெண்ட், அந்த போக்கு எப்படி இருக்குது, அப்போ விட்ரோவல்ன்றது அப்போ ட்ரெண்ட் ஆகிக்குதா அல்லது இந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட், அந்த கேள்வி குறைஞ்சு கொண்டு போகிற அந்த போக்கு காணப்படுதா. ஆகவே இந்த விஷயம் மிக முக்கியம். ஏன்னா டியூரிங் நியூ இயர் விட்ரோவல்ன்றது அந்த சீசனல் எஃபெக்ட் வரும். பேங்க் கேன் பிளான் ஃபார் திஸ். அப்படியான இந்த புதிய ஆண்டில் புதிய புத்தாண்டுக்காக விட்ரா பண்ணுற நேரம், புதிய ஆண்டுன்னு போட்டுக்கிறேன், உண்மையில் புத்தாண்டுன்னு வந்தானெல்லாம் வங்கியாளர்கள் இதற்கு திட்டமிடலாம். வைப்பு தொகையை அதிகரிக்க விளம்பரம் செய்யலாம். திருவச்சத்துக்களை திரட்டுதல், நீண்ட கால கடன். இந்த சீசன்லையும் நிறைய வங்கிகளை நாங்கள் பார்த்துக்கிறோம். நிறைய வங்கிகள் புது வருடம் வர நேரம், புது வருடத்தில் ஆட்கள் வைப்புகளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நிறைய பரிசு தொகைகளை, வித்தியாசமான பரிசு தொகைகளை கொடுத்து ஆட்களை கவர்ந்து ஆட்கள் இருக்கிற அந்த பணத்தை பெற்றுக்கோறதுக்கு வங்கிகள் நிறைய வழிகளை கையாளும், நிறைய முயற்சிகளை செய்யும். ஆகவே வைப்பு தொகைகளை அதிகரிக்கிறது, திரவ சொத்துக்களை திரட்டு. அதாவது பேங்க் என்ன செய்யணும்னா, இந்த தேவை வரும்ன்றது தெரியும்னால ஷார்ட் டேர்மில் கேஷ் ஆகக்கூடிய அல்லது குறைந்த செலவில் கேஷாக மாற்றக்கூடிய சொத்துக்களில் கூடுதலாக முதலீடு செய்தல். அடுத்து நீண்ட கால கடன்களையும் வங்கிகள் என்ன செய்யலாம்டா பெற்றுக்கொள்ளலாம். இதை பெற்றுக்கொள்ற நேரம் இது நிறுவனத்தில் காணப்பட்ட நீண்ட கால திரவ பிரச்சனைகளை போக்குறதையும் காணலாம். அவை இவ்வாறு பல வழிகளில் இந்த நெட் லிக்விடிட்டி பொசிஷன் நிலைமையை சரி செய்யலாம். அதாவது நீண்ட கால தேவைகள், லாங் டேர்ம் நீட்ஸ். அதன் வாடிக்கையாளர்களின் நிதி நடவடிக்கைகளின் விளைவாக பெரும்பாலான திரவ சிக்கல்கள் வங்கிக்கு வெளியில் இருந்து வருகின்றன. மோஸ்ட் லிக்விடிட்டி ப்ராப்ளம் அரைஸ் ஃப்ரம் அவுட் சைட் த பேங்க் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஃபைனான்சியல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இட்ஸ் கஸ்டமர்ஸ். அதாவது அடுத்த பங்குச்சந்தை வீழ்ச்சி, மார்ஜின் அழைப்பு. அதாவது பங்குச்சந்தை வந்து வீழ்ந்து கொண்டு போறேன்றா, அந்த நேரத்தில் வங்கி இந்த கடனுக்கு வாங்கிக்கிற பங்குகளுக்கான வைப்பு தொகையை மார்ஜின் அந்த அளவை கூட்ட சொல்லி பங்கு வாங்கின ஆட்களுக்கு முகவர்கள் பங்குச்சந்தை முகவர்களால் ஒரு இது வரும், ப்ரெஷர் வரும். அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்றா, நிறைய சல்லியை விட்ரா பண்ணி அந்த நிலையை பொசிஷன் கவர் பண்ணும். அதே போல் பங்குச்சந்தை மார்ஜினை கூட்டுற நேரங்களில் அல்லது சில நடவடிக்கைகளை எடுக்கிற நேரம் இது மாதிரியான விளைவுகள் வரலாம்.
அடுத்தது திரவ பிரச்சனை, ஒரு தொடர்ச்சியான பிரச்சனை. லிக்விடிட்டி ப்ராப்ளம் இஸ் அ கண்டினியூஸ் இஷ்யூ. இந்த இடங்களில் நான் நேற்றுடன் சொன்னேன், சரியான தேவையான முடிவு எடுக்கணும், சரியான இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் வங்கிகள். இதை தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக ஒரு வங்கி வைத்து கொண்டிருப்பது அதன்ட தொடர்ந்தான தேர்ச்சியான செயற்பாட்டுக்கும் லாபத்தன்மைக்கும் பெரிய ஒரு சவாலாக அமையும். லாபத்தன்மையும் குறைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். நான் நேரத்தோட பார்த்தமாய் அந்த பரோவிங்கான செலவு வந்து கூடிக்கொண்டு போகும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திரவத் தேவை மற்றும் வளங்கள் சமநிலையாக அரிதாகவே இருக்கும். பொதுவாக எந்த பேங்க் எடுத்துக்கொண்டாலும் அதில் அவட நிரம்பல் சப்ளை அண்ட் டிமாண்ட் கேள்வியும் சமப்படாது. என்ன கொண்டோ எக்ஸஸ் ஆகிக்கும் அல்லது ஷார்ட்டேஜாக, இது ரெண்டில் ஒரு நிலை பொதுவாக வங்கிகளுக்கு காணப்படும். சமநிலையில் காணப்படுறது வெரி வெரி ரேயா, மிக அரிதான ஒரு நிலைமையாக காணப்படும். வங்கி திரவத்திற்கும் லாபத்துக்கும் இடையிலான உறவு எதிர்மறை. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தான் சொல்லுது என்றால், நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இது நான் நினைக்கிறேன். ப்ராஃபிட் அண்ட் லிக்விடிட்டி, வங்கிகளை பொறுத்த வரையில் ப்ராஃபிட்டையும் லாபத்தையும் லிக்விடிட்டியையும் இது ரெண்டையும் மெயின்டைன் பண்ணுறது வந்து கஷ்டம். ஏன்னா நிறைய சொத்துக்களை கேஷாக அல்லது கேஷ்க்கு ஈக்குவல் அண்டாக கேஷுக்கு கிட்டிய சொத்துக்களாக வைக்கிற நேரம் அதற்கான லாபம் ப்ராஃபிட் வந்து குறைவாக இருக்கும். அதே நேரம் நிறுவனங்களுக்கு கூடுதலான ப்ராஃபிட் உழைக்கக்கூடிய சொத்துக்களை பொறுத்த வரையில அது வந்து லிக்விடிட்டி குறைஞ்சதாயிருக்கும் அல்லது லாங் டேர்ம் ஆயிக்கும், லாங் டேர்ம் சொத்துக்களாக அது காணப்படும். ஆகவே இந்த இடத்துல ஒரு வங்கியை பொறுத்த வரையில இதை மேனேஜ் பண்ணி போறது மிக முக்கியம். ஏன்னா எப்பயுமே நிறுவனத்துல திரவ சொத்து அதிகரிக்கின்ற போது லாபம் ப்ராஃபிட் வந்து என்ன நடக்கும்டா, குறைவடையும். லாபம் குறைவடைந்து சொல்றத நாம் பார்க்கலாம். அதாவது லிக்விடிட்டி கூடுகின்ற போது நிறுவனத்துல லாபம் குறையும். என்றால் லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக வேண்டி நிறுவனம் முதலீடுகளை குறைத்து கொள்ளும் அல்லது லாபகரமான முதலீடுகளை நிறுவனங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுறத நாம் இந்த இடத்துல விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த எதிர்மறை தொடர்பு ப்ராஃபிட்டுக்கும் லிக்விடிட்டிக்கும் இடையில எதிர்மறை தொடர்பு காணப்படுகின்றது. எப்போதும் லிக்விடிட்டி கூடுகின்ற போது ப்ராஃபிட் குறையும். லிக்விடிட்டியோட அளவை குறைத்து முதலீடுகளை அதிகரிக்கின்ற நீண்டகால முதலீடுகளை போன்ற அதிகரிக்கிற நேரம் நிறுவனத்துக்கு கூடுதலான இலாபம் கிடைப்பதை நாங்கள் காணலாம். நான் விளங்கப்படுத்தின விளங்கிக்கும் நினைக்கிறேன், திரும்ப விளங்கப்பட தேவையில்லை. அதாவது ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரையில அந்த நிறுவனத்தோட நான் எப்பயுமே ப்ராஃபிட் நடக்கும் என்றால் ப்ராஃபிட்டுக்கும் லிக்விடிட்டிக்கும் இடையில எதிர்தொடர்பு. ப்ராஃபிட் கூட என்றால் லிக்விடிட்டி குறைவாய்க்கும், லிக்விடிட்டி குறைய கூட என்றால் லிக்விடிட்டி அதிகமாயிருந்தால் ப்ராஃபிட் வந்து குறைவாய்க்கும். ஏன்னா நிறுவனங்கள் லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக வேண்டி முதலீடு செய்த அளவை குறைக்கலாம் அல்லது ஷார்ட் டைம் ஷார்ட் முதலீடுகள்லாம் மேற்கொள்ளலாம். அதே போல இந்த இடத்துல நிறுவனம் லிக்விடிட்டிய குறைச்சி லிக்விடிட்டியை கூட்டுற நேரம் ப்ராஃபிட் குறையும், லிக்விடிட்டியை குறைக்கிற நேரம் ப்ராஃபிட் கூடும். இதுதான் இந்த இடத்துல இருக்கிற விடயத்துல சாராம்சமாக காணப்படுது. ஓகே, ஐஆர் ரிஸ்க் அண்ட் லிக்விடிட்டி, ஆபத்து வட்டி வீத ஆபத்தும் மற்றும் திரவ நிலையும்.
நாம் நெட் இது பார்த்தோம். நான் டீக்கு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் கொண்டு எடுத்துட்டு ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஐ வில் ஸ்டார்ட். ஐஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்கும் லிக்விடிட்டியும் இதுக்கிடையான தொடர் ஐஆர் ஆபத்துன்னு தந்திக்கிறேன். நீங்கள் வட்டி வீத ஆபத்தும் வட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆபத்துன்னு தான் வரணும் மற்றும் திரவ நிலையும். திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். வட்டி வீத ஆபத்துக்கள் மற்றும் திரவ நிலை ஐஆர் ரிஸ்க் அண்ட் லிக்விடிட்டி. ஐஆர் அதிகரிக்க நிதி திரட்டுவதற்காக வங்கி விற்க திட்டமிட்டுள்ள நிதி சொத்து மதிப்பு குறையும். ஐஆர் இஸ் அ ஃபைனான்சியல் இஃப் ஐஆர் ரைஸ் ஃபைனான்சியல் அசட் தட் த பேங்க்ஸ் பிளான் டு சேல் டு ரைஸ் ரைஸ் ஃபண்ட் வில் பி டெக்லைன் இன் வேல்யூ. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்த இதில் என்னன்னா, நாங்கள் வட்டியோட தொடர்பட்டுகிற சொத்துக்களை பொறுத்தவரையில் ஐஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுகின்ற போது அதிகரிக்கின்ற போது நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ட்ரெஷரி பில் டி பில்ஸ் டி பாண்ட்ஸ் அதே போல இந்த வட்டியோட தொடர்பான கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இந்த இதுவரை என்ன நடக்கும்டா, வட்டி வீதம் கூடுகின்ற போது வட்டி அதிகரிக்கின்ற போது அந்த சொத்துட பெரும் அது குறையும். நான் சொல்லிக்கிறோம், நான் நேரத்தோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் ஐஆருக்கும் விலைக்கும் பிரைஸுக்கும் பிரைஸுக்கும் இடையில எதிர்கணிய தொடர்பு காணப்படுகிறது. வட்டி வீதம் கூடுகின்ற போது பிரைஸ் குறையும். ஒரு சொத்துண்ட விலை குறையுமா இருந்தா அந்த சொத்துட முழு பெருமதியும் குறைவடைந்து செல்வதை நாங்கள் காணலாம். உதாரணமாக 100 ரூபாய் பெருமதியான 100 ரூபாய் பெருமதியான 1000 ட்ரெஷரி பாண்ட்களை ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறதாக நாம் எடுத்துக்கொள்வோம். அப்படியானால் இதன் பெருமதி வந்து 1,00,000 ரூபாய், 100 × 1,000. இப்ப என்ன நடக்குதுண்டா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுகின்ற போது இன்ட்ரெஸ்ட் ரேட் 10 ரூபாய் 10 வீதமாக இருக்கிற நேரம் இது பெருமதி 100. இப்ப உதாரணமான சிம்பிளா எடுத்துக்கொள்வோம், 11 வீதமாக உயர்கின்ற போது இப்ப பெருமதி 99 மாறுகிறது என்பது. நான் 99 சரியாக 99 வராது, உங்களுக்கு சாதாரணமாக நான் விளங்கிக் கொள்வதற்கு இலகுவாக சொல்கின்றேன். அப்போது 100 ரூபாய் பெருமதியானது 99 ரூபாய் பெருமதியான 10,000 ட்ரெஷரி பில்கள் பொன்கள் வரும். அப்படின்ற பெருமதி என்ன நடக்கும் என்றால் குறைவடையும், 99,000 மாறும். இதைத்தான் இந்த ஐஆர் ரிஸ்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் என்று சொல்லுவார்கள். இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் கூடுகின்ற போது அந்த குறிப்பிட்ட சொத்தை விற்பனை செய்வதன் மூலம் பெறப்படுகின்ற நிதியின்ற அளவு அல்லது சொத்தின் தேடுகின்ற பெருமதி குறைவடைவதைத்தான் இது குறிப்பிடுகின்றது, இது விளக்குகின்றது. இந்த இடத்துல ஐஆர் அதிகரிக்க நிதி திரட்டுவதாக வங்கி விற்க திட்டமிட்டுள்ள நிதி சொத்துக்கள் மதிப்பு குறையும். விற்பதன் மூலம் இழப்புகள் ஏற்படும் மற்றும் சிறிய திரவ நிதியை திரட்டும். will make loss and raise little liquidity funds by selling. கடன் வாங்கும் செலவு அதிகரிக்கும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுகின்ற போது நாங்கள் அடுத்ததாக விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், இப்ப சொத்துல பெருமதி குறைஞ்ச நேரம் விற்று வார அளவு வந்து குறையும், பெருமதி குறையும். அதான் நான் பார்த்தோம். அடுத்த விற்கிற அளவையும் பொறுத்துதான் எவ்வளவு கிடைச்சும்ன்றதும் இருக்கும். will make loss and rise. நாங்க இந்த வாங்கின வட்டி வீதத்தை விடவும் சந்தை வட்டி வீதம் கூடினால் நாங்கள் வாங்கிய அந்த குறிப்பிட்ட நிதி சொத்தை கொள்வனவு செய்த வட்டி வீதத்தை விட சந்தையின் வட்டி வீதம் அதிகரித்தால் எங்களுக்கு அந்த சொத்தை விற்பதன் மூலம் ஒரு மூலதன இழப்பு ஏற்படும்.
மூலதன இழப்பு ஏற்படும். நாங்கள் உதாரணமாக உங்களுக்கு என்னை விளக்கப்படுத்தலாம். அதாவது உதாரணமா விளங்கப்படுத்துறேன்டா விளைவுகளும் நான் நேர்த்தோட சொன்னேன், 100 ரூபாய் பெறுமதி 100 ரூபாய் படி 1000 திரைசேரி உண்டியல் கலை வாங்கிக்கிறோம். அந்த வாங்கின திரைசேரி உண்டியல் கொண்ட மொத்த பெறுமதி 1,00,000 ரூபாய். இப்ப திரைசேரி உண்டியல்கிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடியதுனால விலை வந்து 98 ஆக மாறுது. இப்ப 1,000 ரூபாய் வாங்கின 1,000 100 ரூபாய் படி 1,000 வாங்கினது இப்ப 98,000 ரூபாவாக மாறுகின்றது. இங்கே வட்டி வீதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரித்ததன் ஊடாக விலை குறைவடைந்து மொத்த பெரும் அதி குறைவடைகின்றது. ஆகவே ஆரம்பத்தில் நாங்கள் 1,00,000 முதலீடு செய்தோம், அதை இப்போ பெறுமதி 98, அதை விற்பதன் மூலம் 2,000 ரூபாய் தான் 2,000 ரூபாய் கேபிட்டல் லாஸ் என்று சொல்லுவோம் நாங்க. அதே போல இன்னொரு விஷயத்த நாங்க இன்னும் விளங்கிக் கொள்ளணும் என்னன்னா, இந்த இப்போ வந்து வட்டி வீதம் அதிகரித்தது, லிக்விடிட்டி பிரச்சனையும் காணப்படுது. நிறுவனங்கள் என்ன செய்யும் என்றால் தன்னுடைய லிக்விடிட்டி முகாமைக்காக உயர்ந்த வட்டி வீதத்துல பரோ பண்ண வேண்டிய கடனை வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஏனென்றால் வட்டி வீதம் அதிகரிக்கின்ற போது நிறுவனங்கள் தனக்கு தேவையான அந்த நிதியை பெற்றுக்கொள்வதற்கு கூடுதலான ஒரு தொகை வட்டியை கொடுத்துத்தான் அந்த நிதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அந்த நிறுவனத்துக்கான அந்த பணத்தை திரட்டுவதற்கு ஏற்படுகின்ற செலவு அதிகரித்து செல்வதை நாங்கள் அவதானிக்கலாம். இந்த விடயத்தை தான் இது குறிப்பிடுகின்றது. வட்டி வீதம் அதிகரிக்க நிதி திரட்டுவதற்காக வங்கி விற்க திட்டமிட்டுள்ள நிதி சொத்துக்கள் மதிப்பு குறையும், பெறுமதி குறையும், விற்பதன் மூலம் இழப்புகள் ஏற்படும் மற்றும் சிறிய திரவ நிதியை திரட்டும். அந்த திரட்டுகின்ற அளவும் இழப்பும் ஏற்படும், லொஸ்டும் ஏற்படும். அந்த விலை குறையத்தினால திரட்டுகின்ற அந்த சொத்துட பெறுமதியும் குறைவாகிக்கும். கடன் வாங்குறது வட்டி வீதம் கூடிக்கிறதுனால கடன் வாங்குறதுக்கான செலவு வந்து அதிகரிக்கும். சாரி, ரீசன் ஃபார் லிக்விடிட்டி ப்ராப்ளம், திரவ நிலை சிக்கலுக்கான காரணங்கள். ஒரு நிறுவனத்துல திரவ நிலை சிக்கலுக்கான காரணங்களாக பல விடயங்களை எங்களை குறிப்பிடலாம். முதிர்வு பொருந்தாமை, மெச்சூரிட்டி மிஸ்மேட்ச், முதிர்வு பொருந்தவில்லை, மெச்சூரிட்டி மிஸ்மேட்ச் என்று சொல்ற நேரம் குறுகிய கால வைப்பு மற்றும் இருப்புகளை அதிக அளவில் கடன் வாங்கல், borrow large amount of short term deposit and reserves, ஒதுக்குகளையும் கடனாக பெறுதல், குறுகிய கால வைப்புகளை பெறு, நீண்ட கால கடன்களை வழங்குதல். இது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரையில ஒரு நிறுவனம் என்ன செய்யறதுன்னால் அதே கடன் இந்த சொத்துகள் வர நேரம் ஷார்ட் டேர்ம் சொத்துகளை தான் டிபாசிட்டை பொறுத்த வரையில மிச்ச குறுகிய காலமா காணப்படும் டிபாசிட். ஆனால் அந்த நிறுவனம் கடன் கொடுக்கின்ற போது லோனை கொடுக்கின்ற போது நீண்ட கால லோனை கொடுக்கும். இப்ப என்ன செய்வாங்கன்றா குறுகிய கால டிபாசிட்டை மேற்கொண்டார்கள், அவங்கள பணத்தை அவசரமாக திருப்பி பெறுவாங்க. ஆனால் நிறுவனம் நீண்ட கால லோனை கொடுத்திருப்பதால நிறுவனத்துக்கு நீண்ட காலத்துல தான் அந்த நிதி நிறுவனத்துக்குள்ளால வரும். அது ஆட்டோமேட்டிக்காக அது இயல்பாக ஒரு திரவ பற்றாக்குறைய நிறுவனத்துல தோற்றுவிக்கிறது நாங்க காணலாம். குறுகிய கால வைப்பு மற்றும் விருப்புகளை அதிக அளவில் கடன் வாங்குவோம். குறுகிய கால வைப்புகளை பெறத்தோடு குறுகிய கால இந்த டிபாசிட்டோடு ரிசர்வ்ஸ் வரும், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் டிபாசிட்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ், நீண்ட கால கடன்களை வழங்குறது. கடன் வழங்குற நேரம் நீண்ட காலம். அடுத்தது
பேங்க் சென்சிட்டிவிட்டி டு சேஞ்ச் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி வீதங்கள் ஏற்படும் மாற்றங்களுக்கு வங்கி உணர்திறன்கின்றது. இது ரெண்டு சைட்லையும் கூறலாம். வட்டி வீதம் கூடுகின்ற போது வட்டி வீதங்களில் ஏற்படும் மாற்றங்களுக்கு வங்கி உணர்திறன், வட்டி வீதம் கூடுகின்ற போது வங்கியிட அந்த சொத்துக்கள்ட வங்கி இன்வெஸ்ட் பண்ண சொத்துக்கள்ட பெறுமதி சந்தை பெறுமதி குறைவடை, அது கூடுதலா குறைவடைகின்ற நிலைமை காணப்படும். அதே போல வட்டி வீதம் குறைகின்ற போது நிறைய அந்த வட்டி வீதம் குறைகின்ற போது கூடுதலான ஆட்கள் தங்களோட டிபாசிட்டை விட்ரோ பண்ணலாம், அதுவும் வங்கி அதுக்கு சென்சிட்டிவ் வந்து கூட உணர்த்திதான் கூட அந்த நிகழ்வு நடக்கிற நேரம் கூடுற நேரம் என்ன நடக்கும்னா வங்கி இன்வெஸ்ட் பண்ண சொத்துக்கள்ட பெற மாதிரி குறையும். நிதிச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணிருந்தா அந்த நிதிச்சந்தையில உள்ள நிலையான வருமானத்தார சொத்துக்கள்ட பெறுமதி குறையும். அதே நேரம் குறைகின்ற போது ஆட்கள் கூடுதலாக தன்னோட பணத்தை திருப்பி எடுப்பாங்க, ஏன்னா அவன வருமானம் குறையும். இப்படி இந்த வங்கியை பொறுத்தவரையில அது சென்சிட்டிவான ஒரு வங்கி ஆயிக்கிறது. அடுத்து ஐஆர் இன்ட்ரெஸ்ட் உயர்வு வைப்புகளை அதிக வருமானத்தை தேட விருப்பம் பெறும்போது, அதாவது இன்ட்ரெஸ்ட் கூடுற போது சொத்துக்களின் மதிப்பு குறையும், பணச்சந்தையில் கடன் வாங்குவதற்கான செலவை அதிகரிக்கும். நாங்கள் ரெண்டும் பார்த்தோம். When IR rise, depositors withdraw money searching for higher returns. அதான் நான் எடுத்துட சொன்னேன். வட்டி வீதம் கூடுற நேரம் வருமான வட்ட குறைற நேரமும் செய்யலாம், கூடுற நேரமும் அவங்க நேரத்தோட வச்ச டிபாசிட்டை விட்ரோ பண்ணலாம். வேற நேரத்தோட டிபாசிட்டுக்கு குறைந்த வட்டி வீதம் அவங்களுக்கு கிடைக்கிற நேரம் அவங்க என்ன செய்யறாங்க, அதை விட்ரோ பண்ணி வேற இடத்துக்கு மாத்தலாம். அதே போல சொத்துக்களின் மதிப்பு குறையும், அவங்களோட சொத்துக்கு நான் நேரத்தோட சொல்லப்படுத்தினேன், பணச்சந்தையில் கடன் வாங்குவதற்கான செலவு அதிகரிக்கும். அதே போல நாங்க கொடுத்திருக்கிற லோனை பொறுத்த வரையில இங்க குறிப்பிடப்படலை, நாங்க லோன் கொடுத்திருக்கிறோம், லோன் கொடுத்திருக்கிற ஆட்களுக்கு நாங்க வட்டி வீதம் கூட இருக்கிற காலத்துல லோனை கொடுத்தோன்னே அவங்களோட அவங்களுக்கு கொடுக்குற அந்த லோன் வட்டி வீதமும் அதிகமாக காணப்படும். இந்த நேரத்துல வட்டி வீதம் குறைகின்ற காலத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த லோனை திருப்பி செலுத்துவாங்க, செலுத்திட்டு குறைந்த வட்டி வீதத்துல எங்கு லோன் இருக்குதோ அந்த இடத்துல போய் லோனை திருப்பி பெறுவாங்க. இது வந்து வங்கியிட அந்த உணர்திறன அந்த லிக்விடிட்டி பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணமாக காணப்படுது. திருவதற்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கு வங்கிகள் அதிக முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லி வர்றதுதான் இந்த ரெப்யூட்டேஷன் ரிஸ்க்னு நாங்கள் சொல்வோம், நட்பெயர் ஆபத்துன்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணின ஒரு வங்கியோட ரெப்யூட்டேஷன். ஏனைய நிறுவனங்கள் மாயில்ல, ஏனைய நிறுவனங்கள் அவனோட ரெப்யூட்டேஷன் போனா அதை திருப்பி எடுத்துக்கோறது மிச்ச நாள் போற இல்லை, அது திருப்பி எடுக்கலாம், அது பல வழிகள்ல திருப்பி எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒரு வங்கியோட ரெப்யூட்டேஷன் போனா அது திருப்பி எடுக்கிறேன்றது லேசான ஒரு விடயம் அல்ல, ஆக்கள் பெய்த்திடுவாங்க, அந்த வங்கி விட்டு ஓடிடுவாங்க, வங்கியிலிருந்து நிறைய விட்ரோ பண்ணுவாங்க. இப்ப வங்கியே சில நேரம் முறிந்து இல்லாம போறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட அதிகமாக காணப்படுது. ஆகவே திரவத்திற்கான தேவை பூர்த்தி செய்வதற்கு வங்கிகள் அதிக முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எப்பயுமே வங்கி அதுல கூட கவனம் எடுக்கணும். லாபம் குறைஞ்சாலும் கூட வங்கியோட நட்பெயரை பாதுகாத்துக்கிற விஷயத்துல வங்கிக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு காணப்படுது. ஸ்ட்ராட்டஜிக் ஃபார் லிக்விடிட்டி மேனேஜர்ஸ் திரவ மேலாளர்களுக்கான உத்திகள், திரவ முகாமையாளருக்கு இன்னும் மேலாளர்னு தான் இதுல நிறைய டிரான்ஸ்லேஷன்ல வந்திருக்குது, நீங்க முகாமையாளர்ன்றதுதான் இந்த மேலாளர்ன்ற சொல்லுன்ற பொருள். ஆகவே ஸ்ட்ராட்டஜி ஃபார் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் சொத்து திரவ நிலை மேலாண்மை, அதாவது அசட் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஓ அசட் கன்வர்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், சொத்து அல்லது சொத்து மாற்றம் உத்திகள். இது மேனேஜர்ஸ் அவங்க சரி அவங்க நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி கடன் வாங்கிய திரவ பொறுப்பு மேலாண்மை உத்திகள். அடுத்தது சமப்படுத்தப்பட்ட அசட் அண்ட் லைபிலிட்டி திரவ மேலாண்மை உத்திகள், சொத்துக்களோட திரவ மேலாண்மை அல்லது சொத்து மாற்றம் உத்திகள். அது ஒரு வங்கியை பொறுத்தவரையில அது மேனேஜர்ஸ்க்கு ஒரு பெரிய ரோல் ஒன்று காணப்படுது. ஒரு மேனேஜரை பொறுத்தவரையில அந்த மேனேஜ் பண்ற ஆட்கள் அந்த மேனேஜ்மெண்ட் முக்கியமான ஒரு ரோல் தான் இந்த அசட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட், அசட் கன்வர்ஷன் ஸ்ட்ராட்டஜி அல்லது சொத்து மாற்ற உத்திகள். எப்படி என்னென்ன திரவ சொத்துக்களை வைக்கிறது,
எப்படியான திரவ சொத்துகளுக்கு மாத்துறது அல்லது திரவம் குறைந்ததை வைக்கிறதா கூடத்தை வைக்கிறதா எதுக்குன்றது இது ஒரு வகையான டெக்னிக்ஸ். இது வங்கிகள் நிறைய அவங்களோட அனுபவங்களை பயன்படுத்தும் நிறைய இடங்கள்ல அவங்களும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பல வருட எக்ஸ்பீரியன்ஸ் அதுபோல யூஸ் பண்ணி அந்த உத்திகளை பயன்படுத்தும். அடுத்தது ஒரு அனலிட்டிக்கல் வே ஒன்றும் முன் நோக்கிய ஒரு பார்வையும் வங்கி முகாமையாளர்கள்ட்ட காண்றது முக்கியம். அனலிட்டிக்கல் வே அதாவது எதையுமே பகுப்பாய்வு செய்து பார்க்குற பண்பு, அதாவது இந்த திரவ ஷார்ட்டேஜ் வர நேரம் பற்றாக்குறை வர நேரம் அதை கவர் பண்ணுறதுக்கு பரோ பண்ணி அதை கவர் பண்ணுறது லாபமா அல்லது திரவ ஷார்ட்டேஜ் வராம திரவமா வைத்து இருக்கிறது லாபமா அல்லது திரவ சொத்துக்கள்ல முதலீடு செய்யறது லாபமா, இப்படியான ஒரு இதை அனலைஸ் பண்ணி பார்க்குற ஒரு இது அந்த வங்கி முகாமையாளர்கள்ட்ட காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுது. அதே போல இந்த அசட் சமப்படுத்தப்பட்ட அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் சொத்துக்களும் பொறுப்புகளும் சமமாக அசட்டையும் லயபிலிட்டியை மேட்ச் பண்ற மாதிரி அசட்கள் அந்த நிறுவனம் பேன்றது. அதாவது 1 இயர்ல கூடுதலான லயபிலிட்டிஸ் பொறுப்புகளை நிறுவனம் திருப்பி செலுத்த வேண்டியிருந்தா அதற்கேற்ப அதற்கு மேட்ச் பண்ற வகையில அதோட அசட்களை கொள்வனவு செய்யுது. ஆகவே இங்க அசட்டும் லயபிலிட்டியும் எப்பயுமே மேட்ச் பண்றதாயிருக்கும். 1 வருஷத்துக்கு உள்ள மெச்சூர் பண்றதுக்கு 1 வருஷத்துல முதிர்ச்சி அடைகிறதுக்கு 1 வருஷத்துக்கு ஏற்ற அசட் ஆயிக்கும், 6 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஏற்றதாயிருக்கும், 3 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஏற்றதாயிருக்கும், 1 வாரத்துக்கு 1 வாரம் இப்படி மேட்ச் பண்ணிப்பாங்க. ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அசட் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் அசட் கன்வர்ஷன் ஸ்ட்ராட்டஜி சொத்து திரவ நிலை மேலாண்மை சொத்து திரவ நிலை முகாமை இதை முகாமைன்னு மாத்திக்க ஒரு நல்ல மேலாண்மைன்றத மேலாண்மைன்ற சொத்து சொல்லி யூஸ் பண்றதுனால நான் அப்படியே வச்சுக்கிறேன். திரவ சொத்து திரவ நிலை முகாமை அல்லது சொத்து மாற்றம் உத்திகள் பழைய அணுகுமுறை ஓல்ட் அப்ரோச் திரவ சொத்துக்களின் வடிவத்தில் சேமித்த பணம் மற்றும் சந்தைப்படுத்த பழைய அப்ரோச்சை பொறுத்தவரையில ஓல்ட் அப்ரோச் என்னண்டா பணமாகவே வச்சுக்கிறேன் அல்லது பணமாக அவசரமாக மாற்றக்கூடிய சொத்துக்களை வச்சிருக்கிறேன். பணம் இல்லாத சொத்துக்களை பணமாக மாற்றுவதன் மூலம் திரவ சொத்துக்கள் லிக்விடிட்டி ஃபண்ட்ஸ் ஆர் ரேஸ்ட் பை கன்வெர்ட்டிங் நான் கேஷ் அசட் இன்டு கேஷ். அதாவது நிறுவனத்துல காணப்படுகின்ற பணம் அல்லாத சொத்துக்களை பணமாக மாற்றுவதன் மூலம் திரவத்தன்மையை பெற்றுக்கோறது. லிக்விட் அசட் சந்தை தயார் நிலையில் திரவ சொத்துக்களை பொறுத்தவரையில பணம் அல்லாத சொத்துக்களை பணமாக மாற்றுவதன் மூலம் இதுல திரவ சொத்துக்கள் நிறுவன சந்தை தயார் நிலையில் ஹேவ் அ ரெடி மார்க்கெட் நிலையான விலை ஸ்டேபிள் பிரைஸ் மீளக்கூடியதாக இருக்க வேண்டும். விற்பனையாளர் அசல் முதலீட்டை சிறிய இழப்பு அல்லது ஆபத்துடன் மீட்டிக் கொள்ள முடியும். இன்னும் வந்து என்னன்னா பணம் அல்லாத சொத்துக்களை பணமாக மாற்றுவதன் மூலம் திரவத்தை பெற்றுக்கொள்ள நேரம் முக்கியமான ஒரு விஷயம்தான். அடுத்தது லிக்விட் அசட்டை பொறுத்தவரையில் திரவ சொத்துக்களை பொறுத்தவரையில் சொத்துக்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்குமா திரவம் கூடிய சொத்துக்களாக கருதப்படுற அப்படின்னா அந்த சொத்துக்களை விற்று பணமாக மாற்றுறதுக்கு பெரிய ஒரு காலம் எடுக்காது, அது உடனே மாற்றிக்கொள்ளும் சந்தை வெரி குயிக்காக மாற்றக்கூடிய தன்மை காணப்படும். ஓன்லி வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு போய் விற்கலாம் வாங்கலாம் அதுதான் சந்தை தயார் நிலையில இருக்கும். அதாவது திரவ சொத்துக்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் காணப்படுகின்ற பண்பு காணப்பட வேண்டிய பண்பு நிலையான விலை விலையில வந்து பெரிய தளம்பலிக்காது பெரிய லொஸ்ட்டுக்கெல்லாம் விற்கணும்ன்றது இல்லை மீளக்கூடியதாக இருக்க வேண்டும் மஸ்ட் பி ரிவைசபிள். விற்பனையாளர் அசல் முதலீட்டை விட சிறிய இழப்புன்னு ஏற்படலாம் அல்லது இழப்பு இல்லாமிக்கலாம் ஆபத்துடன் மீட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த திரவ சொத்துக்கள். நாங்க திரவ சொத்துக்கள்னு பார்க்க நேரம் ட்ரெஷரி பில்ஸ் திரைசேரி உண்டியல்கள் திரைசேரி உண்டியலை பொறுத்தவரையில இலங்கை மத்திய வங்கி அரசு சார்பாக வெளியிடுகின்ற உண்டியல்கள். இந்த உண்டியல்கள் நாங்கள் டீப்பா பார்த்தோம்.
இந்த உண்டியல்களை பொறுத்தவரையில் கேஷாக மாத்துற மிச்சம் கஷ்டம் இல்லை. மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் சாரி அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, சந்தை காணப்படுது, அந்த சந்தையில் கேஷாக விற்று பெறலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் டிராஸ்டிக்கலாக சேஞ்ச் ஆகினால் திரைச்சேரிகளில் உண்டியல்களையும் பெறுமதிகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு தொடர்பாக பார்த்தோம். அடுத்து சிபிஎஸ்எல் இருப்பு, அடுத்தது ரெப்போவின் கீழ் திரவ சொத்துக்களை கொள்வனும், பேச்சஸ் ஆஃப் லிக்விட் அசட் அண்டர் ரிப்போ, திரவ சொத்துக்களை ரிப்போன்ற அந்த இது கீழால கொள்வனும் சரி வாங்கிறது. அப்படி இல்லாட்டி இதை இன்னொரு வகையில் சொன்னா, நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற சல்லியை கொடுத்து திரும்பி விற்கிறன்ற அடிப்படையில் திரவ சொத்துக்களை வாங்குறேன் வைத்திக்கிறேன் கிரிப்போ டிரான்சாக்ஷன். இது வந்து ஓவர் நைட் ஒரு நாள் ரிப்போ வாங்கிக்கலாம், அடுத்த நாளைக்கு நாங்கள் எங்களுக்கு கேஷ் கிடைச்சோம், நாங்கள் கேஷை கொடுத்துருந்தோம், நாங்கள் அவங்களோட செக்யூரிட்டிஸை திருப்பி கொடுக்கணும். இதுதான் ரிப்போன்ற நேரம். அப்படி இல்லாட்டி 1 வீக் ஆகிக்கலாம், 1 மந்த் 15 டேஸ். அடுத்து பிற வங்கிகளுடன் வைப்பு, நம்மள்ட்ட எக்ஸஸ் கேஷ் இருந்தால் அந்த வங்கி என்ன செய்ய முடியும், அப்படிங்கிற பணத்தை நிதி சந்தையில் கோல் மணி ஊடாக லென் பண்ணலாம், அல்லது டிரெக்டாக டிபாசிட்டாக கூட வைக்கலாம். கவர்மெண்ட் ஏஜென்சி செக்யூரிட்டி, நகராட்சி பத்திரங்கள், நகராட்சி பத்திரங்கள்ன்ற நேரம் நாங்கள் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு பார்த்தோம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து ட்ரெஷரி ஷார்ப்பாக சென்ட்ரல் பேங்க் இலங்கை பொறுத்தவரையில் இஷ்யூ பண்ணுறது. நகராட்சி செக்யூரிட்டிஸை பொறுத்தவரையில் எங்களை வெறியா நிறைய வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளில் கூடுதலாக காணப்படுகின்ற அமெரிக்காலேயோ அல்லது ஆஸ்திரேலியாவிலேயோ அவங்க பிராந்திய அரசுகள் என்ன செய்யும்னா, அதாவது செமி கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், இப்போ எங்களோட மாநகரசபை அளிக்கிற மாதிரி அந்த அல்லது நகர சபைகள் கொழும்பு நகர சபை இது மாதிரியான இதுகள் என்ன செய்யும்னா, அவங்க வந்து அவங்களோட நகராட்சி பத்திரங்கள் செக்யூரிட்டிஸ் இந்த ட்ரெஷரி பில்லோ ட்ரெஷரி பொன் மாதிரி அவங்களோட பத்திரங்களை ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பத்திரங்களை இஷ்யூ பண்ணலாம். கொமர்ஷியல் பேப்பர், கவர்மெண்ட் ஏஜென்சி செக்யூரிட்டிஸ், அரச வணிக பத்திர அரச நிறுவன பத்திரங்கள் கவர்மெண்ட் ஏஜென்சி செக்யூரிட்டிஸ்ன்றதும் அதுக்கு இந்த நகராட்சி அல்லாத அடுத்த இதுகள் கவர்மெண்ட் ஏஜென்சிகளால் வெளியிடப்படுகின்ற அரச நிறுவன பத்திரங்கள் அதுவும் ட்ரெஷரி பில் ட்ரெஷரி பொன் போன்ற பத்திரம். பெரும்பாலும் இந்த பத்திரங்களை பொறுத்தவரையில் அரசு கரண்டி வழங்குகின்ற அல்லது அரசு கரண்டி என்றத தமிழில் சொல்ல நேரம் அரசு புனை நிற்கும் இதுக்கு என்ற பேமெண்ட்ஸ்க்கு. அடுத்தது கொமர்ஷியல் பேப்பர்ஸ், வணிக ஆவணங்கள், வணிக ஆவணங்கள் கொமர்ஷியல் பேப்பர்ஸ்ன்றது கம்பெனிகள் லீடிங் கம்பெனிகள் என்ன செய்யும்டா அவங்க கார்ப்பரேட் பாண்ட் இஷ்யூ பண்ணுற மாதிரி ஷார்ட் டேர்ம் ஃபண்டை ரேஸ் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க குறுங்கால ஆவணங்களை வெளியிடலாம். யூரோ கரன்சி வைப்புகள், யூரோ கரன்சி வைப்புன்றது இன்னொரு கரன்சியில் தன்னோட வைப்பை சீரைதான், அதாவது ஒரு நாட்டில் நம்ம யூஎஸில் இன்னொரு நாட்டில் கரன்சியில் வைப்பு செய்கிற அல்லது இன்னொரு நாடு இப்போ பிரிட்டனில் யூஎஸ் டாலர்ஸில் வைப்பு செய்கிற மாதிரி அந்த விடயங்களை தான். யூஎஸ் டாலர்ஸ் யூரோ பேங்க் ஒன்று இல்லை டிபாசிட் பண்ணுறாங்கள யூரோ பேங்க் ஒன்று வந்து யூஎஸ் டாலர்ஸில் ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணுற அல்லது ஸ்ரீலங்கா வந்து யூஎஸ் டாலர்ஸில் செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணுறது இந்த யூரோ பவுண்டுன்னு சொல்லுவாங்க, யூரோ யூஎஸ்டி பவுண்டுன்னு சொல்லுவாங்க. அசட் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஓ அசட் கன்வர்ஷன் ஸ்ட்ராட்டஜி பெரும்பாலும் சிறிய வங்கிகளால் பயன்படுத்தப்படுகின்றது. மோஸ்ட் யூஸ்ட் பை அசட் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஓ அசட் கன்வர்ஷன், ஆபத்து குறைவான அணுகுமுறை, லெஸ் ரிஸ்கி. இது வந்து பெரும்பாலும் சிறிய வங்கிகளால் அசட் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஓ அசட் கன்வர்ஷன், இது பெரும்பாலும் சிறிய வங்கிகளால் பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு மெத்தட் ஆபத்து குறைவு ரிஸ்க் வந்து இல்லை மிச்சம் குறவு. பின்வரும் செலவுகள் வங்கி எதிர்கால வருவாயை இழக்கிறது, பேங்க் லூஸ் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் என்ற அந்த திரவ சொத்துக்களை வச்சுக்கிறதான பரிவர்த்தனை செலவுகள் அதிகமாகிக்கும், டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாகிக்கும். மூலதன இழப்புகள் ஏற்படலாம், வட்டி விதங்கள் குறைஞ்ச நேரத்தில் இந்த திரவ சொத்துக்களை விற்கிற நேரம் அது குறைந்த விலை இதுக்கு
இருக்கலாம். இது வந்து அந்த வங்கிகளை குறைந்த சின்ன வங்கிகளோட பேலன்ஸ் ஷீட்டை பாதிப்படைய செய்யும். பேலன்ஸ் ஷீட்ல ஒரு பெரிய ஒரு பாதிப்பை இது கொண்டு வரும். குறைந்த ஆபத்து பத்திரங்களை விற்கவும், அதாவது ஷார்ட் டேர்ம் பேலன்ஸ் ஷீட் எப்படி பலவீனப்படும்டா, ஷார்ட் டேர்ம் குறைந்த ஆபத்து பத்திரங்களை விற்கிற நேரம் அவற்றிற்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்கள் கூடுதலான ஆபத்து கொண்டதுகளாக மிஞ்சிடு. ஆகவே அது பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். என்ன அந்த பேலன்ஸ் ஷீட் வந்து ஆபத்து கூடின பத்திரங்களையோ சொத்துக்களையோ கொண்டதாக காணும். ஏன்னா ஆபத்து குறைந்ததுகளை விற்கிற நேரம் அசட் திரவ சொத்துக்கள் மிக குறைந்த வருவாயை கொண்டுள்ளன. நம்ம பார்த்தோம் திரவ சொத்துக்களாக வைக்கிற நேரம் அந்த திரவ சொத்துக்கள் நாங்கள் திரவத்தன்மை பெற்ற நேரம் லாபம் குறைவாகத்தான் கிடைக்கும். திரவம் குறைந்த சொத்துக்கள் அல்லது நீண்டகால சொத்துக்களை பொறுத்தவரையில் அதோட வருமானம் கூடுதலாகும். அடுத்து வாய்ப்பு செலவுகளை குறைக்க நிர்வாகம் முதலில் குறைந்த லாப சாத்தியமான சொத்துக்களை விற்க வேண்டும். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்னு நான் சொல்லுவோம், அதுகளை குறைக்கிறதுக்காக வேண்டி அந்த விக்கிரத்தால் ஏற்படுகின்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு லாபம் குறைந்த லாப சாத்தியமான சொத்துக்களை எதிர்காலத்தில் கூடுதலான லாபம் கூடுதலான கேபிட்டல் கெயின் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்கக்கூடாது, அல்லது கூடுதலான வட்டி வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சொத்துக்களை விற்காம குறைந்த வட்டி வருமானம் கிடைக்கின்ற சொத்துக்களை விற்கிறது நேரம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை மேனேஜ் பண்ணலாம். பரோ நாங்கள் பார்த்தோம், இங்கே பார்த்தது அசட் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் சொத்துக்களை பார்த்தோம். அசட் அந்த லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். திரவ சொத்து நிலை மேலாண்மை, அதாவது திரவ சொத்துக்களாக வச்சு கொண்டு எப்படி ஒரு வங்கி தண்ட அந்த மேனேஜ்மெண்ட்டை கொண்டு போகலாம், திரவ பிரச்சனையை தீர்க்கலாம்ன்ற விஷயத்தை தான் இதை பார்த்தோம். இது ஒரு பழைய அணுகுமுறை என்ற விஷயங்களையும் அதால் ஏற்படுகின்ற லாஸ்ட்களையும் நாங்கள் பார்த்தோம். அடுத்தது ஸ்ட்ராட்டஜி ஆஃப் லிக்விடிட்டி மேனேஜர்ஸ் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் சொத்துக்களை பார்த்தோம். அசட் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் சொத்துக்களை பார்த்தோம். அசட் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஓ அசட் கன்வர்ஷன் விஷயத்தை நாங்கள் இங்கே பார்த்தோம். அது முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் பரோவிங் லிக்விட் அசட் மேனேஜ்மெண்ட் லிக்விடிட்டி பரோவ்ட் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வாங்கிய திரவநிலை பர்ச்சேஸ் லிக்விடிட்டி, இதாவது நாங்கள் அங்கே பார்த்தோம் அசட்டை வச்சு எப்படி லிக்விடிட்டி பிரச்சனையை தீர்க்கலாம்னு. இது பர்ச்சேஸ் லிக்விடிட்டி, லிக்விடிட்டி எப்படி பர்ச்சேஸ் பண்ணி ஒரு நிறுவனம் தண்ட திரவ பிரச்சனையை தீர்க்கலாம். திரவ நிலை அனைத்து தேவையை ஈடு செய்ய செலவழிக்கக்கூடிய நிதியை கடனாக வாங்கு. நிறுவனத்தில் திரவ நிலையை ஈடு செய்யக்கூடிய நிதியை கடனாக பெறுறது, கடனாக பெறுறது மிக முக்கியமான ஒரு வழியாக காணப்படுது. அந்த கடனினூடாக தண்ட திரவ பிரச்சனையை வங்கிகள் தீர்த்து கொள்வது தான் திரவ நிலையை அனைத்து தேவையும் ஈடு செய்ய செலவழிக்கக்கூடிய நிதியை கடனாக வாங்குறோம். அது கடனை வாங்குற நேரம் பல வகையான கடன் கழிக்கலாம். நாம் பார்த்தோம் மணி மார்க்கெட்டில் போய் வாங்கலாம், அல்லது நீண்ட கால கடன்களை கூட கேட்கலாம். இது பெரும்பாலும் அந்த பரோவிங்ஸ்ன்ற நேரம் நீ மணி மார்க்கெட்ஸில் செய்கின்ற பரோவிங் குறுங்கால கடன்களையும் மத்திய வங்கியில் இருக்கிற அந்த ஸ்டாண்டர்ட் டிபாசிட் ஃபெசிலிட்டியின் ஊடாக கடன் பெறத்தை தான் பெரும்பாலும் இந்த விடயம் குறிக்குது. அட்வான்டேஜ் இதோட நன்மைகள்ன்ற நேரம் நிதி தேவைப்படும் போது மட்டுமே கடன் வாங்குதல். அதாவது இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும், ஒரு லிக்விடிட்டி அசட்டை நாங்கள் மேனேஜ் பண்ணுறேன் வச்சு கொண்டிருக்கிறேன்டா, அது நிதி தேவைப்பட்ட நேரத்துல மீக்கும். அந்த அசட் வந்து தேவைப்படாத நேரத்திலே மீக்கும். ஆகவே அதில் லாபம் எங்களுக்கு குறைவாகத்தான் எல்லா காலத்திலையும் தரும். ஆகவே இங்கே இந்த குறைந்த லாபகரமான திரவ சொத்துக்களை லாபமான திரவ சொத்துக்களை வைத்திருக்க வேண்டிய தேவை இதில் இல்லை. ஏண்டா கடனை வாங்கி அந்த பிரச்சனையை தீர்த்துக்க இயலும் என்ற காரணத்தினால. நிதி தேவைப்படும் போது மட்டுமே கடன் வாங்குதல், குறைந்த லாபகரமான திரவ சொத்துக்களை வைத்திருக்க தேவை இல்லை. சொத்து கலவை மற்றும் அளவை மாறாது.
will not change the composition and volume of the asset. அதாவது நிறுவனம் கடன் வாங்கி தான் அது விற்கிறதுனால அந்த திரவ பிரச்சனை தீர்த்து கொள்றதால அவருடைய சொத்துக்கள் அது மாற்றாது. சொத்துகள் அப்படியே இருக்கும். அது என்ன நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணா அது அப்படியே இருக்கும். அதோட கலவை, அதாவது கலவைன்னு வர நேரம் சொத்து பட்டியல் இருக்கிற ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் மணி மார்க்கெட், அதாவது கவர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கோஆப்ரேட் இன்ஸ்ட்ருமெண்ட், அடுத்த நிலையான வருமானம் தரக்கூடியது பங்குகள், இப்படியான இந்த கலவை மாறாது, அப்படியே இருக்கும். பட் அளவும் மாறாது, அளவையும் மாறாது, ஒளி அது அளவும் மாறாது கலவையும் மாறாதுன்ற விஷயம்தான் இங்க. அதாவது பரோ பண்ணி செய்கிற நேரம் இதில் ரெண்டு நன்மையை இங்கே குறிப்பிட்டோம். ஒன்று வந்து இலாபம் குறைவு குறைந்த இலாபாரமான திரவ சொத்துக்களை வைத்திருக்க தேவையில்லை. திரவ சொத்தை வச்சிக்க தேவையில்லை, கடனை வாங்கி அந்த எல்லா கலவுமே வச்சிக்க தேவையில்லை. ஷோர்ட்டாக ஒரு நேரம் மட்டும் கடனை வாங்கினா போதும், அடுத்து சொத்து கலவை அப்படியே இருக்குமாட இன்வெஸ்ட் பண்ண அந்த சொத்துக்களில் ஒரு மாற்றம் ஏற்படாது. கடன் வாங்கும் வழிகள் என்னென்ன வழிகளில் வாங்கலாம்? சிபிஎஸ்எல் கடன், சிபிஎஸ்எல் கடன்ற நேரம் இதில் ரெண்டு முக்கியமான கடன்கள் காணப்படுது. சிபிஎஸ்எல் எஸ்எல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் வாங்கலாம். நான் சொன்னேன் அந்த வங்கிகள் அன்றாட அந்த நிதி பற்றாக்குறை ஏற்பட்ட நேரம் சந்தையில் போய் வங்கி தனக்கு தேவையான நிதிகளை பெறுறதுக்கான வழிமுறைகளை ஆரம்பத்தில் கையாளும். அவ்வாறு கையாளுகின்ற போது தனக்கு தேவையான பணம் கிடைக்காத போது, தேவைப்படுகின்ற அளவு பணம் கிடைக்காத போது மத்திய வங்கியிடம் போய் அந்த வங்கிகள் ஸ்டாண்டர்ட் லெண்டிங் ஃபெசிலிட்டியை, அந்த மத்திய வங்கியில் காணப்படுகின்ற நிலையான லெண்டிங் கடன் வழங்கும் ஸ்டாண்டர்ட் தரப்படுத்தப்பட்டதுன்னு நான் சொல்லலாம், தரப்படுத்தப்பட்ட கடன் வழங்கல்ல அந்த கடனை பெறலாம். உண்டு சிபிஎஸ்எல்ல கடனை பெறலாம். அடுத்தது இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா மத்திய வங்கி பேங்க் ரேட்டில், பேங்க் ரேட்னு ஒன்று மத்திய வங்கியில் காணப்படுது, நாங்கள் படிச்சுக்கிறோம். மத்திய வங்கின்றது இறுதி கடன் ஈபோன், வங்கிகளுக்கு கடைசியாக வேற எந்த சோர்ஸுமே இல்லாத நேரத்தில் மத்திய வங்கி கடன் வழங்கும் ஒரு சோர்ஸ் ஒன்று இருக்குது, அதுதான் இறுதி கடன் ஈவன் பேங்க் ரேட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். அது வந்து மிக உயர்ந்த வட்டி வீதத்தில் தான் வழங்கப்படும். ஆகவே அந்த அடிப்படையில் ஒரு வங்கி தனக்கு தேவையான கடனை பெறலாம். ஆகவே சென்ட்ரல் பேங்கில் ரெண்டு சோர்ஸ், ஒன்று ஸ்டாண்டர்ட் லெண்டிங் ஃபெசிலிட்டிஸில் வைத்து கடன் வாங்குறது, அடுத்தது வந்து பேங்க் அந்த இதை பெரும்பாலும் வங்கிகள் யூஸ் பண்ணாது பேங்க் ரேட்டில் கடனை வாங்குறது. ரிப்போ கீழ் திரவ சொத்துக்களை விற்பனை செய்தல், இது என்னன்னா வங்கிகள் தன்னிருக்கிற சொத்துக்களை ரிப்போ திருப்பி ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் திருப்பி பெறுற இது அடிப்படையில் அக்ரிமெண்ட்டுக்கு இல்லை கேஷ் காணப்படுறாக்களுக்கு விற்பனை செஞ்சு தனக்கு தேவையான நிதியை பெற்றுக்கோரு. இது ஒரு பொதுவாக சந்தையில் ப்ராக்டிஸ் பண்ணப்படுகின்ற ஒரு உடையம். இது ஒரு முக்கியமான மணி மார்க்கெட் நிதிச்சந்தை சாரி பணச்சந்தை கருவி. இது பொதுவாரும் இந்த மார்னிங் டைமில் மிக ஆக்டிவான ஒரு மார்க்கெட்டாக காணப்படுகின்றது. அடுத்தது சிடிஎஸ் வழங்குதல், சிடிஎஸ்ன்றது சர்டிஃபிகேட் ஆஃப் டிபாசிட்ஸை வழங்கி அதன் ஊடாக வங்கிகள் தனக்கு தேவையான அந்த நிதியை திரட்டி கொள்ளலாம். யூரோ கரன்சின்றது வேறு வெளிநாட்டு கரன்சிகளை வேற இஷ்யூவிங் ஹீரோ கரன்சி டிபாசிட்ஸ், ஹீரோ கரன்சி வைப்பு தொகைகளை வழங்குற வீர கரன்சிகளை வைப்பில் வச்சு அதன் ஊடாக பணத்தை திரட்டிக்கிறது ஹீரோ வெளிநாட்டு கரன்சிகள். இந்த பேங்க் பரோவிங் வங்கிகளுக்கு இடையிலான கடன் வழங்குதல் இவ கடன்களை பெறு, அதாவது நான் சொன்னேன் கோல் மணி மார்க்கெட்னு நாங்கள் சொல்வோம், அழைப்பு கடன் சந்தையில் தான் இது பெரும்பாலும் நடக்கின்ற பணச்சந்தையில் காணப்படுகின்ற அழைப்பு கடன் வசதிகளை யூஸ் பண்ணுற நேரம் இந்த விடயம் கவனத்தில் கொள்ளப்படுகின்றது. ஆகவே வங்கிகளுக்கு இடையே கடன் வாங்குகின்ற போது வங்கிகள் இங்கே வந்து இந்த ரிப்போல மாதிரி ஒரு கொள்ளற்றல் வைக்கப்படுறதில்ல, கொள்ளற்றல் இல்லாமல் வங்கிகள் தனட்டுகிற பணத்தை இணை வங்கிகளுக்கு கொடுக்கும். அதை இதில் பொறுத்தவரையில் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கூடுதலாக காணப்படும். அதே நேரம் வங்கிகள் இதை வழங்குறதுக்கு ஒரு லிமிட் வச்சுப்பாங்க. உதாரணமாக ஒரு வங்கி இன்னொரு வங்கி வழங்க போகிற நேரம் அதற்கு தேவையான அவ்வளோ நிதியத்தையும் வழங்காது,
அதுக்கான ஒரு கட்டுப்பாடு அதற்ற காணப்படும், எல்லை ஒன்று காணப்படும். அதன் அடிப்படையில தான் அதுக்கு தேவையான கடன்கள் அது வழங்கும். அடுத்து பெரிய வங்கிகளால் பயன்படுத்தப்படும். இது பெரிய வங்கிகளால் தான் பரோவின் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தப்படுற. பெரிய வங்கிகள் தான் பயன்படுத்தப்படுற மிகவும் ஆபத்தான அணுகுமுறை. என்றா யாரும் கடன் கொடுக்காத ஒரு நிலைமை ஏற்பட்டா எப்படி அந்த லிக்விடிட்டி பிரச்சனையை எதிர்கொள்றது? பெரிய ஆடு உயர்ந்த வட்டிகளுக்கு பேத்து கடனை வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படும். பெரிய வங்கிகள் பயன்படுத்துறது கடன் வாங்கும் செலவு மாறுபடும். எக்ஸ்போஸ் டு MMR இன்ட்ரெஸ்ட் ரேட், மணி மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மிச்சம் கூடலும். வங்கியை ஷோர்ட்டன் தெரிஞ்சு கொண்டோடனே அடுத்த வங்கியை கொடுக்கின்ற கடனுக்கான வட்டி வீதங்களை மிக அதிகரிக்கும். சில நேரங்களில் கிடைக்காமல் போகலாம், பிற வங்கிகள் கடன் வழங்காமல் போகலாம். வங்கிகள்ட்ட நான் அந்த சொன்ன மாதிரி லிமிட்டிக்கும் இல்லை எத்தனை தடவை வழங்குகின்றதெல்லாம் அந்த வங்கிகள் சில கட்டுப்பாடுகளுக்காக வைத்திருக்கும். அடுத்து மணி லீட் டு பேங்க் ரன்ஸ் வாங்க வந்து ஓடுறது, பேங்க் கிராப்ட் ஆகிறது கூட வழிவகுக்கும். இப்படி பல பிரச்சனைகளை பரோ லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் அதில் தீமைகளாக சொல்லலாம். நாங்கள் நேரத்தோடு சொன்னது இந்த தீமைகளையும் எங்களுக்கு சொல்லலாம். நன்மைகள் இருக்கிற மாதிரி நிறைய தீமைகளும் இதில் காணப்படுது. பேலன்ஸ் ஏஎல் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் நாங்கள் நேர ரெண்டு பார்த்தோம். ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இது, பரோடு லிக்விடிட்டி பரோடு லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அடுத்து அசட் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது அசட்டாக திரவ சொத்துக்களை வச்சுக்கிறதும் பரோ பண்ணி இது பண்ணுறதையும் தான் நாங்கள் பார்த்தோம். அவை இன்றைக்கான செஷனை நாங்கள் இதோடு முடிச்சு கொள்வோம். இந்த லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரையில் நாங்கள் பார்த்த இன்றைக்கு பார்த்த செக்ஷன்களை பொறுத்த வரையில் மிக முக்கியமாக பார்த்த செக்ஷனை நான் ஒரு ரீகேப் பண்ணுறேன் உங்களுக்கு. லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் விஷயத்தில் இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம், அதோட முக்கியத்துவத்தை இன்ட்ரடக்ஷன். அடுத்து என்னென்ன வழிகள் சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி சப்ளை லிக்விடிட்டி நடக்குதுன்ற நிகர திரவம்ன்ற விஷயத்தை பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் என்னென்ன சொத்துக்கள் இந்த என்ன இதுவல் இந்த இன்ஃப்ளோ ஆகிக்கும் எது அவுட்ஃப்ளோ ஆகிக்குன்ற விஷயத்தை பார்த்தோம். நிகர திரவ நிலையை கால்குலேட் பண்ணுற மெத்தடை பார்த்தோம். ஆபத்து மற்றும் திரவ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏற்படுகின்ற ரிஸ்க்கும் லிக்விடிட்டி இஷ்யூவையும் பார்த்தோம். அடுத்த திரவ நிலை சிக்கலுக்கான காரணங்கள் என்னன்றதை பார்த்தோம். திரவமே ஒரு மேனேஜர்டு ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துவார்ன்ற விஷயத்தை, உத்திகள் என்னன்றதை பார்த்தோம். சொத்து திரவ மேலாண்மை அதாவது அசட் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்ன்ற விஷயத்தை பார்த்தோம். திரவ சொத்துக்கள் என்னன்றதை பார்த்தோம். அசட் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்ன்ற அந்த கீழே ஸ்ட்ராட்டஜியை பார்த்தோம். அடுத்து பரோடு லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அடுத்த சோர்ஸ் ஆஃப் பரோவிங் பரோடு லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றத பார்த்தோம். நாங்கள் பேலன்ஸ் ஸ்ட்ராட்டஜியை அடுத்த இதில் பார்ப்போம். அதுக்கு பிற உள்ள பகுதிகளை அடுத்த இதில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.